பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாஸ்டர் கொஞ்சம் தீர்க்க தரிசனமாகவே 18 அதிகாரத்தில் இன்றைக்கு நான் பேசுவேன் அப்படின்னாங்க. முழுமையும் 18 அதிகாரத்தை ஒருவேளை பாஸ்டர் விக்டோரியா சபையில் விவரித்து சொன்னது போல் முழுமையாக 18 அதிகாரத்தை எடுக்காவிட்டாலும் கண்டிப்பாக 18 அதிகாரத்தையும் தொடுவேன். அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாட்களை நான் பாடுகிற அந்த பாடல், ஹெவன்லி பிரைட் குரூம் வெல்கம் மை சேவியர், அந்த பாடலை இன்றைக்கு நாம் தமிழில் பாடலாம். தமிழில் பாடி நம்முடைய அந்த ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து போவோம். எனக்கு உதவி செய்யும்படியாக பாஸ்டர் மாவியும் தம்பி ஜஸ்டினியும் அன்போடு அழைக்கிறேன். தயவுசெய்து மேடைக்கு வாருங்கள். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். உண்மை மணாளனே, நான் உண்மை வரவேற்கிறேன் என்ற கருத்திலே அது அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று சேர்ந்து பாடுவோமே. Oh.
தொடர்ந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் என்பதனுடைய பொருள் அன்வெயிலிங். ஒரு சிலை முற்றுமாக அதை செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த சிலையை ஒரு துணி போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லாரும் பார்க்க அந்த சிலையை திறந்து காட்டுகிறார்கள். அதான் வெளிப்படுத்துதல். ஏற்கனவே எல்லாம் ஃபினிஷ்ட், த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். அந்த முடிந்த அந்த பணியை திறந்து காட்டுகிறார். இதான் வெளிப்படுத்தின விசேஷம். புதிதாக எதுவும் செய்ய போகிறதில்லை. அந்த பணி ஏற்கனவே நிறைவேறி முடிந்திருக்கிறது. அதை அவர் நமக்கு திறந்து காட்டுகிறார். இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு இந்த ஆறாவது நாள் பாபிலோனிய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் என்ற தலைப்பில் ஒரு மிக முக்கியமான வேத பாடத்தை நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய திறவுகோல் வசனம் கீவர்ஸ், யோவான் பத்மித்துவிலை கண்டவைகளையும் இப்போது இருக்கிறவைகளையும் இப்போது இருக்கிறவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது என்று சொன்னார். முதல் பகுதி 1:8 அந்த அதிகாரம் முடிய பத்மத்தீவிலே யோவான் கண்ட தரிசனம் அன்றைக்கு இருந்த சபைக்கு. இன்றைக்கும் உபத்திரவத்தின் வழியாய் இனி என்ன சம்பவிக்கும் என்ற கேள்விகளோடு கூட இருப்பவர்களுக்கு இந்த தரிசனம், இந்த தரிசனத்தை பற்றிய வெளிப்பாடு மிக அவசியமானது. 2:3 இருக்கிறவைகள், 7 சபைகளின் காலம். இயேசு கிறிஸ்து வரும்போது கடைசி 4 சபைகள் பூமியில் இருக்கும் என்று பார்த்தோம். தியத்தீரா, சர்தை, பிலடெல்ஃபியா, லவோதிகேயா. பிரியமானவர்களே, இந்த 4 சபைகளிலே பிலடெல்ஃபியா சபைக்கு மாத்திரம்தான் இனி பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு, த டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன்,
சோதனை காலத்திலே அல்ல, அந்த சோதனை காலத்துக்கே தப்பும்படி தேவன் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நான்கும் நான்கு சபை பிரிவுகள் டினாமினேஷன் என்று எடுப்பதை விட தியத்தீரா என்பது அந்த ரோமன் கத்தோலிக்க இல்லாவிட்டால் மிஸ்டியா பேபிலோன் அந்த ஸ்பிரிட்டை உடையவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சர்தே என்றாலே ரிஃபர்மேஷன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஓரளவுக்கு ஒரு ரிஃபார்ம்டு கிறிஸ்டியன்ஸ், ஆனால் சத்தியத்துக்குள்ளே தங்களை முற்றுமாக ஒப்புக்கொடாதவர்கள். லவோதிக்கேயா என்று சொன்னால் அனலுமின்றி குளிருமின்றி ஏதோ ஒரு உற்சாகத்தோடு காணப்படுகிறவர். பிலடெல்ஃபியா என்று சொன்னால் மூன்று முக்கியமான காரியங்கள். ஒன்று, இயேசு பரிசுத்தர். இன்னொன்று, இயேசு சத்தியமுள்ளவர். மூன்றாவது, இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். இந்த வெளிப்பாடுகளோடு தங்களுக்கு இருக்கும் கொஞ்ச பலத்திலே அவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். அவருடைய அடையாளம் பரிசுத்தம், பக்தி, ஆத்மபார். பிரியமானவர்கள், எந்த டினாமினேஷன், நம்முடைய டினாமினேஷனுடைய பெயர் எது என்பதை விட, நாளைய தினத்தில் சற்று விவரமாக பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், பக்தி, ஆத்ம பாரம் இருக்கும் என்று சொன்னால் வரப்போகும் சோதனை காலத்துக்கு தப்பிக்கொள்ளும்படியான வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் பார்க்கலாம். மூன்றாவது பகுதி, இந்த சபையின் காலத்துக்கு பின்பு பூமியிலே சம்பவிக்க போகிறவைகள். இதை நம்ம ஏன் படிக்கணும்? இப்போதே அதனுடைய ட்வைலைட்டை காண்கிறோம். சூரியன் உதயமாவதற்கு முன்பாக பூமியின் வட்டத்துக்கு மேலே வெளிச்சம் வருவது போல, உபத்திரவ காலம் பூமியிலே வருவதற்கு முன்பாகவே உபத்திரவ காலத்தினுடைய அந்த அடையாளங்கள் இன்றைக்கு பூமியிலே காணப்படுகின்றன. குறிப்பாக நான் நேற்று சொன்னது போல், மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு சில நிமிடங்கள், 5-10 நிமிடம் எங்கள் வீட்டில் டிவி ஓடும். இன்றைக்கு அதே போல் டிவி ஆன் செய்யும்போது வந்த ஒரு செய்தி உங்களிலும் ஒரு சிலர் கேட்டிருப்பீர்கள். 2020 இன்னும் 2 ஆண்டுகளில் நம்முடைய இந்தியாவில் 14 பட்டணங்களிலே நிலத்தடி நீர் இல்லாத பட்டணங்களாக மாறும் என்று சொன்னார். அந்த 14 பட்டணங்களிலே 3 பட்டணங்களுடைய பெயர்களை சொன்னார்கள். அந்த 3 பட்டணங்களிலே 1 பட்டணம் நம்முடைய சென்னை பட்டணம். இன்றைக்கு மத்தியானம் ஏதோ ஒரு தமிழ் சேனலில் நான் அப்படி டாக்கிள் பண்ணிட்டு நியூஸ் கேட்கும்போது, 2020 இப்பொழுதே வழக்கத்தை விட 51.4 மீட்டர் கிட்டத்தட்ட 150 அடி தண்ணி கீழே இறங்கிவிட்டது சென்னையில். அப்போ இனி வரப்போகிற நாட்களில் அந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் என்பதனுடைய ட்வைலைட்டை இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு நோக்கம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு என்றாலும், அதனுடைய பெரிய காரியம், அதனுடைய பர்பஸ், நம்மை என்கரேஜ் பண்ணுவதற்காக, நம்மை எச்சரிப்பதற்காக, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. நல்லா ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சபைக்கு ஒவ்வொரு முறையும் அவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் 17 அதிகாரம் மட்டுமாக நாம் வாசித்தோம். இன்றைக்கு 17-18 அதிகாரங்களிலிருந்து இன்னும் வேதத்திலிருந்து 1-2 பகுதிகளிலிருந்து மிக முக்கியமான, நம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாபிக், த ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன். இதை குறித்து உங்களோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன்.
இந்த செய்திக்குள்ளாக இந்த பாடத்துக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக இன்றை கண்டிப்பாக என்னுடைய சாட்சியை சற்றே சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். மிக வைராக்கியமான சிஎஸ்ஐ குடும்பத்தில் நான் பிறக்கும்போது அது சிஎம்எஸ், பின்னாலே அது சிஎஸ்ஐயாக மாறியது. மிக வைராக்கியமான அந்த சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து சபையினுடைய ஒழுக்கத்தின்படி வளர்க்கப்பட்டேன். நெல்லையில் உள்ள கெதீட்ரல்ல தான் என குழந்தையாக ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, சிறு வயது முதற்கொண்டே ஒரு நல்ல பக்தியிலே நான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் தாத்தா, அம்மா வழி தாத்தா, அவங்க அன்றைக்கு நாட்டையர், ஆசிரியராக இருந்து நாட்டையர். கிட்டத்தட்ட என்னுடைய விவரம் சரியாக இருக்குமானால் 5-6 இடங்களிலே அவர்கள் தேவாலயங்களை கட்டியிருக்கிறார். மிக பக்தி உள்ளவர்கள், அவர்களை குறித்து அதிகமான சாட்சி உண்டு. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தாயார் என்னுடைய பூட்டி. அந்த நாட்களிலெல்லாம் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பற்றி நாம் அறியோம், ஆனால் அவர்களுக்குள்ளே அப்படி ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. என்னுடைய பூட்டி திண்ணையில், என்னுடைய எங்களுடைய ஊரில் திண்ணையில் உட்கார்ந்து வரிகளுக்காக ஜெபிச்சு, வியாதியஸ்தருக்காக ஜெபிச்சு, அவங்க மேலே தண்ணி தெளிப்பாங்க, அவங்க வியாதி சோகமாயிடுமா. பின்னால் எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஜெபிக்கும்போது என்னமோ பெபா பெபான்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியாது, அதை சொல்லிவிட்டு அவங்க ஜெபிச்சு தண்ணி தெளிப்பாங்க, வியாதியெல்லாம் சோகமாயிடும். அது எங்கள் பூட்டி. எங்கள் தாத்தா ஐயர் ரொம்ப பக்தி உள்ளவர், அவர்களை குறித்து அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, எங்கள் அப்பா வழி தாத்தா, அவர்களும் வேதத்தில் ஒரு அலாதி பிரியம் வைத்திருந்தவர். ஒரு பெரிய பைபிள், ரெண்டு தாத்தாவையும் நான் பார்த்ததில்லை. எங்கள் அம்மா வழி தாத்தாவுடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா வழி தாத்தா அவங்க வாசிக்கிறாக வச்சுருந்த பைபிளை பார்த்துருக்கேன், நல்ல பெரிய பைபிள். அந்த பைபிள் வைப்பதற்காக மாத்திரம் ஒரு விலை உயர்ந்த மேஜை, அந்த பைபிள் வாசிக்கிற நேரத்தில் மாத்திரம் பயன்படுத்துவதற்கு அதற்கேற்ற ஒரு நாற்காலி, அதில் வேறு எதுக்காகவும் உட்கார மாட்டாராம். பைபிள் வாசிக்கும்போது மாத்திரம் அந்த நாற்காலில் உட்காருவார். அந்த பைபிளை பார்த்துருக்கிற அந்த நாட்களிலெல்லாம் பென்சிலில் ஒரு சைடில் ப்ளூ இருக்கும், ஒரு சைடில் ரெட் கலர் இருக்கும், சிலர் அப்படி பென்சில் பார்த்துருப்பீங்க. அந்த பைபிள் முழுவதும் ஏன்னெல்லாம் எனக்கு தெரில, கிட்டத்தட்ட எல்லா வசனங்களிலேயும் ஒன்று ப்ளூ கோடு இருக்கும், இல்லைன்னா சிவப்பு கோடு இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே தான் நான் பிறந்தேன். எங்களுடைய பெற்றோரும் நல்ல ஒரு பக்தி. எங்கள் அம்மாவை நான் நினச்சாலே ஜபத்தில் தான் நான் நினைக்க முடியும், நல்லா எங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் அந்த சத்தியம்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டி, சண்டை போட்டெல்லாம் ஆர்கியூ பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா என்னை அடித்தது கிடையாது, என்னை பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது, நினைவே இல்லை. ராபர்ட் இங்கே வா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதான் எனக்கு நினைவே இல்லை. தம்பிம்பாங்க இல்லை ராஜாம்பாங்க. இது ஒரு பட்டிமன்றத்துக்குரிய காரியம். எங்கள் நான் பெரியவனான பிறகு எங்கள் அப்பாட்ட பேசியிருக்கேன். எங்கள் அப்பா அடிக்காதது காரணம் எங்கள் அப்பாவா நானா, அது ஒரு கேள்வி. நான் ரொம்ப நல்ல பையனாக இருந்தனால எங்கள் அப்பா அடிக்கலையா, இல்லை எங்கள் அப்பா அடிக்காததுனால நான் நல்ல பையனாக இருந்தேனா தெரியல. நானும் கீழ்ப்படியாததுனா என்னன்னே தெரியாது. ஒரு நாள் கூட கீழ்ப்படியாமல் இருந்திருக்க மாட்டேன். இது என்னுடைய பின்னணி. பிரியமானவர்களே, நாங்கள்லாம் குடும்பமாக சினிமாவுக்கு போவோம், குடும்பமாக கோயிலுக்கு போவோம். அதெல்லாம் நான் ரொம்ப பக்தி உள்ளவன். காலையில் கோயிலுக்கு போகாமல் சாயந்தரம் சண்டே சினிமாவுக்கு போகவே மாட்டேன். என்றைக்காவது ஒன்று ரெண்டு நாள் அப்படி போயிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக சாயந்தரம் ஆராதனை அட்டன் பண்ணிடுவேன். ஜபத்தில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கும்போது கூட ஆண்டவரே எப்படியாவது டிக்கெட் கிடைக்கணும்னு ஜபிச்சிருக்கிறேன். டிக்கெட்டும் கிடச்சிருக்கு, ஜபத்தை கேட்கிற தேவன். பிரியமானவர்களே, லெந்து நாட்கள் என்று சொன்னால் எங்கள் அக்கா மாதிரிலாம் பூலாம் வைக்கவே மாட்டாங்க. ஆனால் அதில் வஞ்சனை இல்லாமல் ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு கூட பூ வச்சுருவாங்க. நான் கூட லெந்து நாட்களில் சினிமாவுக்கு போகவே மாட்டேன். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக என்னமோ ஈஸ்டர் கண்டிப்பாக சினிமாவுக்கு போயிடுவேன். அது ஒரு ரொட்டீன்.
பிரியமானவர்களே, சிறு வயதிலே 4 வயது என்று நினைக்கிறேன், ஒரு முறை டாக்டர் பில்லிகிராம் இங்கே பட்டணத்துக்கு வந்திருந்தார். அந்த டெல்லி பில்லிகிராமுடைய மீட்டிங் அப்போ எங்கள் ரெவரன் ஐயர்மார்லாம் அப்படியே நின்ற இடத்துல ஆடாமல் அசையாமல் அப்படியே அழகாக பேசுவாங்க. முதல் முறையாக பார்க்குறேன் சின்ன வயசில் பில்லிகிராம் நல்லா கை ஆட்டி கால் ஆட்டி குதிச்செல்லாம் பேசுகிறார். அந்த வயசுலேயே அவர் ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். மாலையில் வீட்டுக்கு வரோம், இரவு எங்கள் வீட்டில் அப்படி ஒரு திண்ணை உண்டு, திண்ணையில் ஒரு மேஜையை போட்டு நான் தான் ப்ரீச் பண்ணுறேன். 4 வயசு நான் ப்ரீச் பண்ணுறேன். எங்கள் அப்பா நான் தப்பு தக்க தப்பு தான் ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறேன். எங்கள் அப்பா பக்கத்தில் நின்று அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், நேரம் ஆகிடுச்சு. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, மணி 11 ஆக போது அப்பா மகனை என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் படுக்க வாங்கன்னாங்க. இந்த பில்லிகிராமெல்லாம் குதிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜிலேருந்து ஹாய் அப்படின்னு குதித்தேன். குதித்தவன் நேரையாக ஒரு படிக்கட்டில் விழுந்து நாடி வெட்டிட்டேன். முதல் பிரசங்கமே ரத்தம் சிந்தி தாங்க பண்ணேன். பிரியமானவர்களே, என்னுடைய கல்லூரி நாட்களிலே நான் ஒரு பகுத்தறிவாளனாக மாறினேன், ஒரு லிஸ்டட் ஏத்திஸ்டாக மாறினேன். என்னுடைய பகுத்தறிவாதமே ஒருவேளை தேவனுடைய கிருபையினாலே நான் நாத்திகனாகாதபடிக்கு என்னை தடுத்தது. எல்லாவற்றையும் விவரமாக சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே 1972 என்னுடைய 21வது வயதில், இப்போ நீங்கள் வயசை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நான் 1 வயசு சொன்னேன், பாஸ்டர் எஸ்எம் ஜெயக்குமார் 1 வயசு சொன்னங்க, சில குழப்பம். 1972 என்னுடைய 21வது வயதிலே ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக என்னை இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே எனக்கு தரிசனம்லாம் என்னன்னே தெரியாது. ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு பகுத்தறிவாளனாக எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பகுத்தறிவாளனாக இருந்த என்னை பரிசுத்தாவியினாலே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட நிரப்பினார். ஆண்டவரே என்னோடு கூட பேசி நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு ஞானஸ்தான சத்தியத்தை குறித்த விளக்கமெல்லாம் எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தது சரியாக 40வது நாள். 40 ஒரு விசேஷித்த எண் என்று எனக்கு அன்றைக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஞானஸ்தானம் அப்படி விசேஷமாக அமைந்தது. நான் அபிஷேகம் பெற்று சரியாக 8வது நாள் 1972 செப்டம்பர் 26 சொப்பனத்தின் மூலமாக இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தேன். 28 அபிஷேகம் பெற்றேன். 5 சரியாக 40வது நாள் ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்தார். நான் ஞானஸ்தானம் எடுத்தது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டு ஞான இப்போ புதுசாக ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறேன். நம்ம சபையிலெல்லாம் குழந்தை பிறந்தால் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. நான் இப்போ புதுசாக பிறந்திருக்கேன், எனக்கு யாராவது ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு எனக்குள்ளே ஒரு ஆசை. சரி, நம்ம தான் ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார், இப்போ எதுக்கு நமக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ என்ன அறியாமலேயே இந்த தர்க்க சாஸ்திரம் எனக்குள்ளாக இருந்தனால, ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்குள்ளே இருந்தனால நானே யோசித்தேன், ஏசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவம் இல்லாமல் தானே இருந்தார், அப்போ பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறது சரின்னு யோசித்தேன். 3வது யோசித்தேன், இந்த ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எழும்புறனால என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. அன்றைக்கு தெரியாது, நான் இப்போ 30 நாள் தான் ஆகுது, எனக்கு யாரும் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லலை. பிரியமானவர்களை, நானாக எனக்குள்ளாக யோசிக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தத்தில் யாரும் ஞானஸ்தானம் பற்றி எங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களை, எனக்குள்ளே யோசித்தேன், நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன், நல்லா டைவ் பண்ணுவேன். சிறு வயதுலேருந்து எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும். நானாக யோசித்தேன், எத்தனையோ இடத்துல டைவ் பண்ணியிருக்கிறோம், இது இன்னொரு தடவை தண்ணியில் மூழ்கி எழும்புவோம், இது பிரயோஜனமாக இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா போயிட்டு போதும், என்ன கெட்டு போச்சு இப்படின்னு. நாங்கள் பெரிய சத்தியம்லாம் தெரியாதுங்க அன்னைக்கு. ஆனால் எனக்குள்ளாக எப்படியாவது இதுக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு ஏதோ நம்ம புதுசாக பிறந்திருக்கோம், வசனம்லாம் கூட ரொம்ப தெரியாதுங்க. எளிமையாக சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். அபிஷேகம் பெற்று சரியாக 1 வாரத்திலே நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஒரு சொப்பனத்தின் மூலமாக ரட்சித்தார், தரிசனத்தின் மூலமாக பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆச்சரியமாக என்னோடு கூட பேசி அவரே என்னை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏன் இன்றைக்கு நான் சாட்சியை சொன்னேன்னா, இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கும்போது இதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று தோன்றியது. இன்றைக்கு நான் எடுக்க போகிற இந்த டாபிக் ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனிய ஆவி.
எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நான் கற்றுக்கொண்டதை, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை தாழ்மையோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதில் எந்த டினாமினேஷனும் பிரியமானவர்களே எந்த விதமான கொள்கை குழப்பமோ கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் உங்கள் மாற்று கருத்துக்களை வரவேற்கிறேன். நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே மார்க்க வேதங்கள் இருப்பது நல்லது. நமக்குள்ளே மார்க்க வேதங்கள் இருப்பது நல்லது. அதனாலே உத்தமன் இன்னான் என்று விளங்கும்படி அந்த மாற்று கருத்து வரும்போது, சரி வேதத்தின்படி எது சரியான கருத்து என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். மாற்று கருத்து இருக்கிறவர்கள், பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கூடுமானால் அழைப்பு கொடுங்கள், நானும் வருகிறேன். எப்படி ஆயினும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியம் மாறாதது, சத்தியம் மாறாதது. பிரியமானவர்கள், இன்றைக்குள்ள செய்திக்குள்ளாக கடந்து போவோம். ஆதியாகமத்தில் இந்த பாபிலோனை தொடங்குகிறது. பாபிலோன் கட்ட ஆரம்பிக்கிறது ஆதியாகமத்தில். பாபிலோன் விழுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில். பாபிலோனுடைய தொடக்கம் ஆதியாகமம், பாபிலோனுடைய வீழ்ச்சி வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்து கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷ 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அந்த மகா பாபிலோன் பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும். அந்த மகா பாபிலோன் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. கூடும் ஆயிற்று. இரண்டாம் வசனம் ஆங்கிலத்தில் வாசிப்ப, verse 2 in English please. And he cried mightily with a strong voice. He cried mightily with a strong voice saying Babylon the great is fallen. அது எப்படி சொல்லணுமா? He cried with a strong voice, Babylon the great is fallen. அப்படின்னு சொல்ல சாதாரணமாக அதை சொல்லல. அதே அதிக பிரியமான வேதத்தில் வாசிக்கிறோம். 14:8 வாசியுங்கள். Revelation 14:8. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. 14 தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், விழுறது 18. 14 தீர்க்க தரிசனமாக சொல்றான், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். தன்னுடைய வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளும், எல்லாரும், சகல ஜாதிகளும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லா இன மக்களும், பாபிலோனிய மதம், கிரேக்க மதம், எந்த மதமானாலும், சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தால். இன் வர்ஸ் இன் இங்கிலீஷ், and there followed another angel saying, Babylon is fallen, the great city, because what's the purpose? Why is she fallen? வேற எந்த தேசத்தை பத்தி இட்ஸ் fallen சொல்லல. ஏன்? Because there's a reason. Because she made all nations, all races, all types of people. Because she made all nations drink of the wine of the wrath of her fornication. It is the wrath of her fornication. பிரியமானவர்களே, இங்கே வேசித்தனம் என்பது ஒரு தவறான மத வழிபாடு. இந்த வேசித்தனம் என்ற சொல் ஒரு தவறான மத வழிபாட்டை காட்டுகிறது. இந்த ஸ்திரீ, இந்த பாபிலோன் என்ற ஸ்திரீ, எல்லா மக்களையும், எல்லா இன மக்களையும் அந்த மத வழிபாட்டினாலே இன்டாக்சிகேட்டாக வெறி கொள்ள பண்ணினால் அது விழுந்தது. கடைசியாக 18:21 வாசியுங்கள். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவர், இதா அதனுடைய முடிவு,
அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் பாபிலோன் என்பது ஏறத்தாழ 300 இடங்களிலே காணப்படுகின்றன. இன்னும் சினையார், கல்தேயா, இதெல்லாம் பாபிலோனை தான் குறிக்கும். இப்போ இந்தியாங்கிறோம், பாரத்துங்கிறோம், ஹிந்துஸ்தான்ங்கிறோம். அதே போல் பாபிலோன் என்பது அந்த நகரம், அந்த தேசம். கல்தேயர் என்பது அவருடைய கலாச்சாரம். அவர்களுக்கு முன்பு இருந்த பெயர் சினையார். இன்றைக்கு பாபிலோன் என்பதை ஈராக் என்று சொல்லலாம். ஈராக்கில் பாபிலோன் என்ற பட்டணம் பாக்தாத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இன்றைக்கும் இருக்குது. இந்த பாபிலோனை குறித்து நம்முடைய வேதத்தில் ஏறத்தாழ 300க்கும் அதிகமான தடவை, வெறும் பாபிலோன் என்ற வார்த்தை மாத்திரம் 296 தடவை இருக்கிறது. எருசலேம் என்பது 814 தடவை. எருசலேமுக்கு அடுத்தபடியாக வேதத்தில் அதிகமாக குறிக்கப்பட்ட ஒரே ஒரு பட்டணம் பாபிலோன் தான். இந்த பாபிலோன் என்பது சியோனை விட அதிகமான இடங்களிலே காணப்படுகின்றது. சியோன் பிரியமானே 153 தடவையும், சியோன் என்பது 9 தடவை, ஏறத்தாழ 162 தடவை இந்த சியோன் என்ற சொல் வேதத்தில் வருகிறது. இந்த சியோனை விட பாபிலோன் என்ற சொல் வேதத்தில் அதிகமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் வருவோம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சியோன் என்ற சொல் ஒரே ஒரு தடவை தான் வருது. ஜயன் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. நான் தான் ஜயன், நீ தான் ஜயன் என்று சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் ஜயன் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. சியோன் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. சரி, அந்த உச்சரிப்பை எடுத்துக்கொள்வோம். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் வருது, சியோன் என்ற சொல். பிரியமானே, ஜெருசலேம் என்ற சொல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 முறை தான் வருகிறது. ஆனால் பாபிலோன் என்ற சொல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் 6 வருகிறது. இந்த புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்குள்ள ஒரு காரணம், இந்த பாபிலோனை குறித்த ஒரு பாடம், மிக முக்கியமான பாடம், அதுவும் இந்த கடைசி நாட்களிலே. இந்த பாபிலோனை குறித்த பாடத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த பாபிலோனுடைய பாடத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாபிலோனிய ஆவியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், 137 சங்கீதத்தை நாம் மனனமாக பொருட்செறிவோடு கூட அறிந்திருக்க வேண்டும். We should know Psalm 137 perfectly well with a good understanding. பிரியமானவர்களே, 137 சங்கீதம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று தெரியல. பிரியமானவர்களே, நம்ம எல்லா சங்கீதமும் தாவீது எழுதினது நினச்சிக்குவோம். தாவீது பாதிக்கு குறையாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏறத்தாழ 73 சங்கீதங்கள் தான் தாவீது எழுதின சங்கீதங்கள். மோசே எழுதின சங்கீதம் இருக்கிறது, சாலமோன் எழுதின சங்கீதம் இருக்கிறது, ஆசாப் எழுதின சங்கீதம், ஏத்தின் புத்திரர்கள் எழுதின சங்கீதம் என்றெல்லாம் பல சங்கீதங்கள் இருக்கின்றன. 40 அதிகமான சங்கீதங்களுக்கு யார் எழுதினது என்று அங்கே ஒரு விலாசம் இல்லை, முகவரி இல்லை. அப்படிப்பட்ட சங்கீதங்களை நான் இன்னும் விசேஷித்த சங்கீதங்களாக நான் எடுப்பேன். இவது யார் எழுதினது என்பதை விட இந்த சங்கீதத்தில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. கண்டிப்பாக இது தாவீது எழுதின சங்கீதம் இல்லை. ஏனென்றால் பாபிலோன் ஆறுகள் அருகே இவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார். அது நாம் நேற்று பார்த்தது போல கிமு 600 தான் நடந்தது, 606. தாவீதினுடைய காலம் கிட்டத்தட்ட 1000, கிமு 1000, 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது வாழ்ந்தார். அதனால் பாபிலோன் ஆறுகள் அருகே என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட டுவர்ஸ் த எண்ட் எழுதியிருக்கும். யார் எழுதியிருப்பார்கள் என்பது வேதத்தில் குறிக்கப்படவில்லை. சிலர் எஸ்ராவாக இருக்கும், சிலர் எரேமியாவாக இருக்கும், எஸ்ராவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எசேக்கியலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். யார் எழுதினது என்பதல்ல. இப்போது தேவனுடைய ஜனம் பாபிலோன் ஆறுகள் அருகே இருக்கின்றன.
பிரியமானவர்களே, எருசலேமிலே சீயோன்ல ஆறுலாம் கிடையாது. அப்படி பெரிய இயற்கை வளமெல்லாம் எருசலேமில் கிடையாது. பாபிலோனுடைய ஆறுகள் அழகானது. பாலஸ்தீனத்தில் ஓடுகிற யோர்தான் நதி எருசலேம் மட்டுமாக வரலை, பாலஸ்தீனத்தில் ஓடுகிற யோர்தான் நதியினுடைய நீளமே 300 கிலோமீட்டர் தான் பிரியமானவர்களே. ஆனால் பாபிலோனில் ஓடுற ஐப்ராத் நதி மாத்திரம் 3000 கிலோமீட்டர். இது 300 கிலோமீட்டர்ன்றால் அதை விட 10 மடங்கு அதிகமானது, 10 மடங்கு அதிகமானது. அவ்வளோ பெரிய நதி, அது மாத்திரம் ஐப்ராத் நதி, இவைகளுடைய கிளை நதிகள், ரொம்ப செழிப்பானது. அப்படிப்பட்ட நதியெல்லாம் பாபிலோன் எருசலேமில் கிடையாது. அந்த நதியை இந்த ஜனங்கள் இச்சித்தார்கள் என்று பார்க்கிறோம். பாபிலோனின் தண்ணீரை இச்சித்தார்கள், பாபிலோனின் தெய்வங்களை இச்சித்தார்கள், பாபிலோனின் செழிப்பை இச்சித்தார்கள். நீ அதை தான் ஆசைப்படுற, போயிட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை அடிமைகளாகவே அங்கே அனுப்பி வைத்து விட்டார், ரொம்ப லகுவாக அனுப்பி வைத்து விட்டார். நீ பாபிலோனின் தண்ணியை ஆசைப்படுகிறாய், பாபிலோனின் செழிப்பை ஆசைப்படுகிறாய், பாபிலோனின் வளத்தை ஆசைப்படுகிறாய், சரி பிள்ளைகளே போயிட்டு வாங்க அப்படின்னு நேபுகாத் நேச்சாரி அவனுடைய படையை அனுப்பி ராஜ மரியாதையோடு இவர்களை பாபிலோனுக்கே கூட்டி கொண்டு போக அனுமதித்தார். நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன், இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். பாபிலோனின் தண்ணீரை இச்சித்தவர்களை பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களை, பாபிலோனுக்கு போனவர்கள் எல்லாரும் பாபிலோனை இச்சித்தார்களா என்றால் அங்கே ஒரு நேஷனல் கலாமிட்டி. இந்த பாபிலோனின் ஆறுகள் அருகே ஒரு தானியல் இருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நகோ இருக்கிறார்கள், எசேக்கியல் இருக்கிறான், செருபாபேல் இருக்கிறான், நெகேமியா இருக்கிறான், இவர்கள் எல்லாரும் கூட பாபிலோனின் ஆறுகள் அருகே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. பிரியமான அநேக வேத பண்டிதருடைய கருத்து இந்த 137 சங்கீதம்தான் வரலாற்று பின்னணியிலே பார்த்தால் கடைசியாக எழுதப்பட்ட சங்கீதம், கடைசியாக எழுதப்பட்ட சங்கீதம் இந்த கடைசி காலத்தில் உள்ள சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எங்கே உட்கார்ந்திருக்கிறோம்? பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்திருக்கிறோம். பாபிலோனின் ஆறுகள் அருகே சபை இருக்கிறது. பாபிலோனின் ஆறுகள் அருகே இருந்து இந்த சங்கீதத்தை எழுதினவன் இன்னும் நெகேமியா போன்றவர்கள் சியோனை நினைத்து அழுகிறார்கள். எருசலேம் பாழாய் கிடக்கிறது என்று அறிந்தவுடனே நெகேமியா அழுது துக்கித்து மன்றாடி உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். இருக்கிறது பாபிலோனில், அசீரியாவிலே இருக்கிறது, சூசான் அரண்மனையிலே, ஆனால் சியோனை நினைத்து அழுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 வசனத்தில் கூட வாசிக்கிறோம், 5 வசனம் வாசியுங்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை உன் தொழில் தன் தொழிலை மறப்பதாக. இன்றைக்கு நான் பாபிலோனின் ஆறுகள் அருகே இருக்கிறேன், செழிப்பான ஆறுகள் அருகே இருக்கிறேன், வளமான ஒரு தேசத்தில் இருக்கிறேன், ஆனால் எருசலேமே நான் உன்னை மறந்தால், அந்த ரகட் பிளேஸ், அந்த குறுகிய தெருக்கள், அந்த மீனின் வாடை, எருசலேமில் புழுதி, ஆனால் எருசலேமே நான் உன்னை மறந்தால், நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும், நான் உன்னை நினையாமலும் எருசலேமே சியோனே, இன்றைக்கு நான் செழிப்பான ஆறுகள் அருகே இருக்கிறபடியினால் நான் உன்னை நினையாமலும், எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால், எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக, என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. இன்றைக்கு அதனால தான் அநேகர் நாம் எருசலேமிலே உட்கார்ந்து பாபிலோனிலே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏறத்தாழ இந்த 19 இறுதியிலே 20 நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே பின்மாறி ஊற்றப்பட்டது.
ரோமன் 1000 ஆண்டுகள் இந்த ரோமன் கத்தோலிக்க உபதேசத்திலிருந்து 1517 மார்ட்டின் லூத்தருடைய நாட்களிலே ஒரு சீர்திருத்தம் வந்தது. 500 ஆண்டுகளாக இந்த சீர்திருத்தத்தில் அருமையான பல உபதேசங்கள், ரட்சிப்பு, நீதிகரிக்கப்படுதல், சால்வேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், ரெஸ்டிடியூஷன், இப்படியெல்லாம் அவரோடு ஐக்கியமாகிற ரெக்கலேஷன் என்று சொல்லி பிரியம குளோரிஃபிகேஷன், நல்ல அருமையான உபதேசங்கள் கிடைத்தன. அந்த காலகட்டத்திலே தான் மிஷினரி ஊழியங்கள் தோன்றின. பிரியமானவர்களே, ஆத்ம பாரத்தோடு கூட, தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட, டேவிட் லிவிங்ஸ்டன், அடோனிராம் ஜட்சன், ஹட்சன் டெய்லர், பிரியம் வில்லியம் கேரி, சிடி ஸ்டட், சாமுவேல் மோரிஸ், சாது சுந்தர் சிங் புறப்பட்டு உலகமெல்லாம் போனாங்க. 19வது நூற்றாண்டின் இறுதியில் பின்மாறி ஊற்றப்பட்டது. பரிசுத்தாவியானவர் அளவில்லாமல் பொழிந்தப்பட்டார். பேக் டு த பைபிள்னு வந்தோம். ஆதி அப்போஸ்தல உபதேசம் என்று சொன்னோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் என்று சொன்னோம். ஃபுல் காஸ்பல். முந்தைய ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், இப்போ ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் என்று சொன்னோம். அப்போஸ்தல உபதேசம் என்று சொன்னோம். பேக் டு த பைபிள் என்று சொன்னோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் சபை பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்துட்டு, இந்த பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைக்கிறோம். எங்களை போன்ற ஒரு சில மூத்த தேவ ஊழியர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அருமையான பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் போன்றவர், எங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அந்த பரிசுத்தமான நாட்களையும் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம், அதற்கு முற்றிலும் மாறான ஒரு காலத்தையும், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு சபை, ஆவிக்குரிய சபை, அந்த சியோன், அந்த எருசலேம், அதையும் பார்த்திருக்கிறோம், இன்றைக்குள்ள நிலையையும் பார்க்கிறோம். அன்றைக்கு ஒரு டேமரின் இருக்கும், ஒரு கொட்டு இருக்கும், கையில் அந்த டேமரின் அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க, அபிஷேகம் அப்படியே வந்து இறங்கும், தீர்க்கதரிசன வார்த்தைகள் புறப்படும், பிசாசெல்லாம் போகிறேன் போகிறேன் நான் போகிறேன், எரியுதே எரியுதே எரியுதேன்னு அலறி அடித்து ஓடும். ஒலை கொட்டகை தான், ஒரு கொட்டு தான், இந்த தாளத்துக்கும் பாடுறவங்களுக்கும் ஒரு வேளை ஒத்து போகாது. ஆனால் ஒரு அபிஷேகம் இறங்கினதை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு சில இடங்களில் நல்ல வாத்திய கருவிகளை பார்க்குறோம், நேர்த்தியாய் பாடக்கூடிய குயரை பார்க்குறோம், நல்ல மினுமினுப்பான வஸ்திரத்தோடு கூட பாடக்கூடியவங்களையும் பார்க்குறோம், எல்லாரும் ஆடுறதை பார்க்குறோம், பிசாசும் சேர்ந்து ஆடுறதை பார்க்குறோம், ரெண்டையும் பார்க்குறோம், வித்தியாசமாக இருக்குது. சியோனை நினைத்து அழுறோங்க, சியோனை நினைத்து அழுறோம், அன்றைக்கிருந்து அபிஷேகத்தை நினைத்து அழுறோம், அன்றைக்கிருந்த சத்தியத்தை நினைத்து அழுறோம். பிரியமானவர்களே, வசனத்தை வாஞ்சியாக கேட்டோம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் 12 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கும், 3-4 மணிக்கு முடியும். ஒரு பெந்தகோஸ்த பிரசங்கம் என்றாலே 3 மணி நேரம், அது குறைஞ்சிருந்தால் அதில் அபிஷேகம் இல்லைன்றவாங்க. அது 2 ஆச்சுது. அப்புறம் இந்த கேசட்லாம் போட ஆரம்பித்தோன்னே 90 மினிட்ஸ் கேசட் வந்தவுடனே அது 1.5 மணி நேரம் ஆச்சுது. அப்புறம் C60 தான் ரெக்கார்டிங் நல்லா இருக்கணும்னு அது 1 மணி நேரம் ஆச்சுது. 20 நிமிஷம் ஜாஸ்திங்கிற மாதிரி இருக்கு. சியோனை நினைத்து அழுகிறோம், அன்றைக்கு இருந்த அபிஷேகத்தை நினைத்து அழுகிறோம். இந்த செழிப்பு அன்றைக்கு கிடையாது, ரொம்ப ரகர் லைஃப். ஆனால் அதிலிருந்து அபிஷேகம் வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக இன்றைக்கு நாம் பாபிலோனிய ஆவியை பற்றி தெரிந்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, ஆதியாகம 11வது அதிகாரம் வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 1 முதல் 9 வசனங்கள், ஏசாய 47-48 அதிகாரங்கள், எரேமியா 50-51 அதிகாரங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 17:1-9, 18:19, 1-7,
இந்த அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பாபிலோன் என்ற ஸ்பிரிட்டை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17:1-14 நேற்று பார்த்தோம். இதில் அந்த 1-9 வேகமாக வாசித்து கடந்து போவோம். தமிழில் வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட. குறித்து கொள்ளுங்கள், திரளான தண்ணீர்கள் என்றால் நிறைய ஜனத்தொகை என்ற அர்த்தம். வேதத்தில் திரளான தண்ணீர்கள் மக்கள் கூட்டத்தை காட்டுகிறது. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த வேசி, வேசி என்பது ரிலிஜியஸ் சிஸ்டம். அந்த வேசியை நான் உனக்கு காண்பிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்க வேண்டும். வாசியுங்க, மகா வேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தோடு கூட பூமியின் ராஜாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இதோடு கூட கலந்தார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தினால பூமியில் இருக்கிற எல்லாரும் தே ஆர் வெரி ஃபெனட்டிக், தே ஆர் வெரி இன்டாக்சிகேட்டட், அதில் ரொம்ப வெறி கொண்டிருக்கிறாங்க. இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தினால உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வெறி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். பிரியமானவர்களே, இப்போ பாஸ்டர் மேலே ஏறிவா ஏறிவா என்று சொன்னாங்க. இந்த பாபிலோன் மகா ரகசியம் என்பதை அறிய வேண்டும் என்றால் ஆவியில் வனாந்திரத்துக்கு போக வேண்டும். பரலோக காட்சியை அறிவதற்கு ஆவியில் மேலே ஏறி வர வேண்டும். இது ஆவியில் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு நொறுக்கப்படுகிற நிலை, தாழ்மையான ஒரு நிலை. ஆவியில் பரலோகத்தில் வைத்து இதை காட்டவில்லை, பத்மோத்தீவில் வைத்தும் காட்டவில்லை, வனாந்தரத்துக்கு வா என்று சொல்லுகிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் செழிப்பான தோட்டத்தை தேடினால் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆவியிலே வனாந்தரத்துக்கு வர ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னை வனாந்தரத்துக்கு வா என்ற ஒரு நாள் எசேக்கியேல் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு வா என்று சொல்லுகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சன்னங்களை வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறார், ஒரு நாள் கடற்கரைக்கு கூட்டு போகிறார். அதே போல் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்பிரிட்டில் ஒரு வனாந்தர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், இதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. வாசியுங்கள், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு மிருகத்தின் மேல் அந்த ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். இது அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். கடந்து போவோம். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நேற்று உங்களோடு கூட சொன்னேன், மகாபாபிலோன் ரகசிய மகாபாபிலோன் என்பது ஒரு மதம், ஒரு ரிலிஜன், பாபிலோனுடைய மதம். அதனுடைய பெயர் தான் ரகசிய மகாபாபிலோன் அப்படின்னு இந்த ஸ்திரீயினுடைய நெற்றியில், இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்துடைய நெற்றியில் எழுதியிருந்தது. இதை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன் என்றல்ல, நேற்றை குறித்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன், அதிர்ந்து போனேன். ரூட்லி ஷாக்ட். ஏனென்றால் இது ஒரு கிறிஸ்தவ ரிலிஜியஸ் சிஸ்டம். ஆனால் இந்த கிறிஸ்தவ ரிலிஜியஸ் சிஸ்டத்தினுடைய லேபல் பேபிலோன், த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் த கிரேட், மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன், இதான் அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தினுடைய லேபல். இதை பார்த்தோன்னே ரொம்ப அசந்து போனேன், அதிர்ந்து போனேன். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அன்றைக்கு அப்படியெல்லாம் நடக்கலை, ஆனால் தரிசனத்தில் யோவான் பார்க்கிறான். யோவான் பார்த்து ஏறத்தால் ஒரு 700 ஆண்டுகளில் அது நிறைவேறிடுச்சு. பிரியமானவர்களே, 637 கிரெகரிக்கு அப்புறம்தான் ரோமன் கேத்தலிக் ஒரு ஸ்டேட் ரிலிஜனாக மாறுது. அதுக்கப்புறம் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தவான்கள் உபத்திரப்படுகிறார். யோவானுக்கு ஆண்டவர் காட்டின அந்த தரிசனம்
ஏறத்தாழ ஒரு 700 ஆண்டுகள் கழித்து நிறைவேற ஆரம்பித்தது. பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியினாலும் அவள் வெறி கொண்டிருக்க கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப எனக்கு இதை இப்படி ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம், ஒரு கிறிஸ்தவ சிஸ்டம் பரிசுத்தவான்களை கொல்லுமா? இது ஒரு பெரிய மில்லியன் டாலர் க்வெஸ்சன். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற சாட்சிகளை அந்த இரத்தத்தினால அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் வெறி கொள்ளுமா அப்படிங்கும்போது அதை யோவானால் இப்படி நடக்குமா என்று கூட அவனால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியலை. அது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் உட்கார்ந்திருக்கிற சீட்டட், இட் இஸ் த சீட், இட் இஸ் த சீட் ஆஃப் த ரிலிஜியஸ் சிஸ்டம். அந்த 7 தலைகளும் அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் இருக்கிற சீட் அந்த 7 மலைகளாம் என்று இருக்கு. பிரியமானவர்களே, நேற்று இதை குறித்து நான் உங்களுக்கு விவரமாக சொன்னேன். த சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் இஸ் கால் த ரோம். ரோம சீட்டாக வைத்திருக்கிற ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம், ரோம சீட்டாக வைத்திருக்கிற ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம். இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தினுடைய பெயர் தான் மகாபாபிலோன், வேசிகளுக்கு தாய் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாபிலோன் மகா ரகசியம், இந்த ரிலிஜன் எப்படி வந்தது, இதனுடைய ஸ்பிரிட் என்ன என்பதை இன்னொரு சில வசனங்களாலே நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1-7 வசனங்களை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கணமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பிரியமான ரிலிஜியஸ் சிஸ்டத்தினுடைய வீழ்ச்சி 18 வருகிறது. அதனால பரலோகத்திலே அல்லேலூயா சொல்லி அவர்கள் மகிழ்கிறதே நாம் பார்க்கிறோம். இது என்ன ரிலிஜியஸ் சிஸ்டம்? நேற்று கொஞ்சம் உங்களுக்கு லேசாக சொன்னேன். பிரியமானவர்களே, நம்ம ஆதி ஆகமத்தில் தான் அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் ஆரம்பிக்குது. ஆதி ஆகமத்தில் மனுஷன் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்படுறான். ஆதாமுக்கு உடைய காலத்துக்கு பிறகு நோவாவுடைய காலம், நோவாவுடைய மகன் ஒருத்தன் காம், இந்த காமுடைய ஒரு பையன் குஷ். இந்த குஷுக்கு 3 முக்கியமான பிள்ளைங்க. ஒரு பிள்ளை பேர் சிவா, ஒரு பிள்ளை பேர் ராமா, ஒரு பிள்ளை பேர் இது மாதிரி தனியாக போட்டிருக்கு நிம்ரோத். இந்த 3 பிள்ளைகள் பேர்லேயும் உலகத்தில் பெரிய பெரிய மதங்கள் இருக்கின்றன. அதில் இந்த நிம்ரோத், இவன் ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறான். இவனும் இவனுடைய மனைவியும், இவன் மனைவி பேர் செமிரமீஸ். செமிரமீஸ் மரித்த பிறகு, மன்னித்துக்கொள்ளுங்க, நிம்ரோத் மரித்த பிறகு செமிரமீஸ் கற்பந்தரித்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். இந்த குழந்தை December 25 பிறக்கிறது. இந்த குழந்தை December 25 பிறக்கிறது. வானசாஸ்திரத்திலே நார்தன் ஹெமிஸ்பியர், வட துருவத்திலே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து 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 December 23 பூமியை விட்டு வெகு தூரத்திலே போய்விடும். 9:24 என்று நினைத்தார். 24 தான் நீண்ட இரவு. அன்றைக்கு இரவின் பண்டிகை என்று சொல்லி இரவை கொண்டாடினார்.
25ஆம் தேதி காலையில சூரியன் பூமத்திய ரேகை நோக்கி திரும்பி வர ஆரம்பிக்கிறது. சூரியன் பூமத்திய ரேகை நோக்கி திரும்பி வர ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இவளுக்கு இந்த ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன் பேர் தம்மூஸ். சூரியன் பூமியை நோக்கி திரும்பி வருகிற அந்த 25ஆம் தேதி தம்மூஸ் பிறந்தபடியினாலே இவள் சொல்லுகிறா, என் கணவன் மரித்து போன நிம்ரோத், அவன் சூரிய பகவானாக பாகாலாக மாறி சூரிய பகவானாக மாறி அவனே இந்த சூரியனுடைய பிறந்த நாளில் தம்மூஸாக பிறந்திருக்கிறான் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த அவளுடைய கணவன் அவனுடைய மகனும் ஒரே ஆள். இப்போ அந்த நிம்ரோத், செமிரமிஸ், தம்மீஸ், தம்மூஸ் இவங்க திரு குடும்பம் என்று அழைக்கப்பட்டார். டிசம்பர் 25ஆம் தேதி வானசாஸ்திரத்தின்படி சூரியன் பூமியை நோக்கி அவனுடைய வருடாந்திர ஓட்டத்திலே திரும்பி வருகிற ஒரு நாள். பிரியமானவர்களை, பாபிலோனிய புராணத்தின்படி டிசம்பர் 25 திருக்குமார் அவருடைய திருக்குமாரன் தம்மூஸ் பிறந்த நாள். இது கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் இது நேட்டிவிட்டி ஆஃப் இன்வென்டி, ஜெயிக்க முடியாத சூரியனுடைய பிறந்த நாள் என்று ரோமன் கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் எழுதியிருக்கு. பிரியமான, டிசம்பர் 25 சூரிய பகவானுடைய பிறந்த நாள். இந்த திரு குடும்பம் என்று இவர்களை வைத்து ஒரு வர்ஷிப் பேட்டர்ன் உண்டாக்குனாங்க. பல பண்டிகைகள், பல கொண்டாட்டங்கள் எல்லாம் இதை சுற்றி அமைந்தவைகள். பிரியமானவர்கள், இப்பொழுது அதற்குள்ளாக விவரமாக போக முடியவில்லை, நேரம் இல்லை. இந்த வர்ஷிப் சிஸ்டம் பல மதங்களுக்குள்ளாக பல விதங்களிலே ஊடுருவ ஆரம்பித்தது. ஏதோ ஒரு வகையில் சூரியனை கும்பிட ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அகஸ்டின் என்ற ஒரு பரிசுத்தவான், அவர் ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்தார். அவருடைய அதிகமான தியாலஜி தான் ரோமன் கேத்தலிக் தியாலஜியாக போனது. அவர் 4ஆம் நூற்றாண்டில் என்று நினைக்கிறேன் எழுதியிருக்கிறார், ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட சூரியன், அந்த சூரியனுடைய பிறந்த சூரியனை தேவனுக்கு இணையாக ஒப்பிடுவது கேணித்தனமானது, கேணித்தனமானது என்று அகஸ்டின் எழுதியிருக்கிறார். அதுவும் கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் தான் நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, இந்த ரிலிஜியஸ், இந்த வர்ஷிப் சிஸ்டத்துக்கு தான் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பெரிய போராட்டம் இன்றைய வரைக்கும் நடக்குது. ஏதேன் தோட்டத்தில் ப்ராப்ளமே வர்ஷிப் தான். ஆபேலுடைய வர்ஷிப்பை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய வர்ஷிப்பை தேவன் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு வர்ஷிப் அக்செப்டபிளாக இருந்துச்சு, ஒரு வர்ஷிப் அக்செப்டபிளாக இல்லை. தேவன் ஆபிரகாமை ஏன் பிரித்தெடுத்தார்? அவரை தொழுது கொள்ளும்படிக்கு. அப்போ பாபிலோனில் தான் ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் இன்னும் சொல்லப்போனால் நிம்ரோத்துடைய கொள்ளு பேர். நிம்ரோத்தும் ஆபிரகாமும் சமகாலங்களிலே வாழ்ந்திருக்கிறார். ஒரு கதை இப்படியாக, ஒரு வேதத்துக்கு வெளியே உள்ள ஒரு நூல் இப்படியாக ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லுகிறது. ஆபிரகாம் அந்த நிம்ரோத்துடைய சிஸ்டத்தை எதிர்க்கிறார். காணப்படாத ஒரு தெய்வத்தை பற்றி ஆபிரகாம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஆபிரகாமை கொல்லும்படியாக நிம்ரோ தேராகுக்கு கட்டளை கொடுக்கிறான். இது வேதத்துக்கு வெளியே உள்ள ஒரு வரலாற்று குறிப்பு. இதனால தான் தேராகு தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஊர் என்னும் தேசத்திலிருந்து பதாமராம் கோடி போகிறான். பதாமராமில் இருக்கும்போது தேராகு மரித்து போகிறான். பிரியமான, அந்த நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை காப்பாற்றும்படிக்கு அது என்ன இடம் என்று கூட வெளியே சொல்லாமல், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று அனுப்புகிறார். இந்த பாபிலோனில் உள்ள வணக்கமும் வேண்டாம், கானானில் உள்ள வணக்கமும் வேண்டாம், இந்த தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு புதிய வழிபாட்டு முறைக்காகத்தான் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ரெண்டு பிள்ளைகள்,
ஈசாக்கு இஸ்மவேல் அவங்களுடைய பிரச்சனையும் தொழுகை தான். ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் யாஸ் ஏசா யாக்கோபு. ஏசா கானானியர் முறைப்படி தொழுது கொண்டான். யாக்கோபு தன்னுடைய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவத்தை பயபக்திக்குரியவரை தொழுது கொள்ள விரும்பினான். எகிப்தில் அடிமைகளாக போனார். எகிப்திலிருந்து ஏன் தேவன் அவர்களை பிரித்தார்? எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. இந்த ஆராதனை, இந்த வழிபாட்டு முறை தேவனுடைய பார்வையில் முக்கியமாக. எப்படியோ தொழுது கொள்ளலாம் என்றால் எகிப்தின் முறைப்படி தொழுது கொள்ள வேண்டாம். தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தின் முறைமையின்படி தொழுது கொள்ளாதீங்கள், நீங்கள் போகிற கானான் தேசத்தின் முறைமையின்படியும் தொழுது கொள்ளாதீங்கள். ஏன் அந்த கானானியரை தேவன் அழித்தார்? ஏன் அந்த தேவன் அந்த கானானியரை அழித்தார்? அவருடைய தொழுகை முறை அவருக்கு பிடிக்கவில்லை. அவருடைய பலிபீடங்கள் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர்களுடைய விக்கிர தோப்புகள் அவருக்கு பிடிக்கவில்லை. அங்கிருந்த விக்கிரகங்கள் அவருக்கு பிடிக்கவில்லை. அங்கே தீமிதிப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அங்கே பிள்ளைகளை பலியிடுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அந்த ஜனங்களை அழித்தார். அந்த ஆராதனை முறை அவருக்கு பிடிக்கவில்லை. அதற்காகத்தான் இஸ்ரவேலை இங்கே கொண்டு வந்தார். பிரியமலை வண்ணாந்திரத்தில் என்ன பிரச்சனை வந்தது? ஆரோன் வேறொரு ஆராதனை முறைமையை கொண்டு வந்தான். 23,000 பேர் மரித்தார். பிரியமானவர்களே, தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். பல முறை அவர்கள் மீதியானுடைய ஆராதனை முறை, பெலிஸ்தியருடைய ஆராதனை முறை என்று சிறைப்பட்டு போனார். ராஜாக்கள் வந்தார். சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு ரெகபியாமுடைய நாட்களில் தேசம் ரெண்டாய் பிரிந்தது. ரெண்டாய் பிரிந்தவுடனே எரோபியாம் என்ன செய்தான்? ஆராதனை முறைமையை மாற்றினான். இஸ்ரவேலர் தான், செங்கடலை கடந்தவர்கள் தான், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான், வனாந்திரத்திலே கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தவர்கள், மேகஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு முன்பாக யோர்தானிலே வழி உண்டானது, எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. அந்த இஸ்ரவேலர் பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியை வைத்து தொழுது கொள்ள தொடங்கினார்கள். பெத்தேல் உனக்கு ரொம்ப தூரமாக இருக்குமான கவலைப்படாத, ஒரு பிரான்ச்சை தானில் வைத்துக்கோ அப்படின்னு தானில் இன்னொரு கழுதைக்குட்டியை வச்சான். ஆராதனை முறைமையை மாற்றினான். இஸ்ரவேலன் தான் நுனித்தோல் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவன் தான். பிரியமான ஏதேன் தோட்டம் முதல் இருந்து வருகிற பிரச்சனை ஆராதனை முறைமை. ஒரு கூட்டம் அந்த ஆராதனை முறைமையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலன் தான், எரேபியாம் தான், எங்க கண்டுக்குட்டியை வைத்தான் யோசித்து பாருங்க. பெத்தேல்ல கண்டுக்குட்டியை வைத்தான். எந்த பெத்தேல்ல தேவன் அவனுடைய பாட்டன் யாக்கோபுக்கு தரிசனமானானோ, எந்த பெத்தேல்ல ஐயோ இது பயங்கரமான ஸ்தலம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை என்று யாக்கோபு கதறினானோ, தாயை விட்டு தகப்பனை விட்டு வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரியமானவர்கள் இனம் தெரியாத அந்த மாமனார் மாமா வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான் யாக்கோபு. உள்ளே இருட்டு, வெளியே இருட்டு, இனி என்ன ஆகுமோ, இனி நடக்கிறது என்ன என்று தெரியாமல் கேள்வியோடு இருந்தான். அன்றைக்கு அவனோடு ஆண்டவர் பேசினார், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், போகுமிடமெல்லாம் கூட இருப்பேன், திரும்ப கொண்டு வருவேன்னா பதறி அடித்து சொன்னான், இது பயங்கரமான ஸ்தலம், இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்லை, கதர்னையா, இது வானத்தின் வாசல் சொன்னான். அதே இடத்துல அவன் சந்ததியில் வந்த எரோபியாம் கண்டுக்குட்டியை வச்சாங்க. வேற யாரும் இல்லை, கண்டுக்குட்டியை கொண்டு வர்றதுக்கு வேற யாரும் வேண்டாம். நம்ம தாத்தா சியோனை நினைத்து கதறினார்கள். இன்னைக்கு பாபிலோனிலே அவர்களை பிரியப்படுத்துவதற்காக சியோனின் பாடல்களை பாபிலோனிலே சிலர் பாடிக்கொண்டிருக்கிறோம். எருசலேமை மறந்துட்டோம், சியோனை மறந்துட்டோம். அப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டனுக்கு இந்த பெத்தேல தானே தேவன் தரிசனமானார் என்பதை மறந்துட்டோம். பிரியமானவர்களே, பாபிலோன் ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம். Basically and biblically, it represents in a symbolical way a religious system. அதில் உள்ள ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு. சூரிய பகவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவாங்க, அஸ்டார்டேவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவாங்க,
பூமியில் உள்ள எல்லாரும் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள். இன்றைக்கு நம்ம கேள்வி கேட்கக்கூட மறந்துட்டோம். ஏன் டிசம்பர் 25 என்று கேள்வி கேட்க நம்ம கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிர்வாணிகள் ஊரில் கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரம்பாங்க. எல்லாரும் அமனமாக இருக்கான், அல்ல யாராவது ஒருத்த மானத்தை மறைக்கணும்னு கோமணம் கட்டிட்டு அவன் பைத்தியக்காரன். எல்லாரும் இப்படி பண்டிகையை கொண்டாடணும்னு நினைக்கும் போது ஏன் டிசம்பர் 25 பண்டிகையை கொண்டாடணும் கேட்டால் இது கழட்டுன்றான். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அந்த மதுவான வெறியினால் இன்டாக்சிகேட் ஆகியிருக்கிறோம். கேள்வி கேட்பதில்லை. ஏதாவது ஒரு நாள் தானங்க கொண்டாட என்னங்க தப்பு அப்படின்னு நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ். ஏன் அந்த நாளை கொண்டாடணும், வேறு நாள் கொண்டாடக்கூடாதா? பிரியமானவர்களே, எனக்கு வேடிக்கையாக இருக்குது. பரலோகம் பாபிலோன் விழுந்ததுக்காக கொண்டாடுகிறது, சபை பாபிலோனிய பண்டிகையை கொண்டாடுகிறது. திரும்ப சொல்கிறேன், பரலோகம் பாபிலோன் விழுந்ததுக்காக கொண்டாடுகிறது, சபை பாபிலோனிய பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இதெல்லாம் நான் சொல்லணும்னு வரல, ஆனால் அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டே ஆக வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கண்டிப்பாக இதை நான் சொல்லி சீக்கிரமாக கடந்து போகிறேன். இப்போ கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்ங்கிறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்கிறோம். போப் வந்து சமீப ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாஸ் என்ற லத்தீன் சொல்லினுடைய பொருள் எக்ஸிங்ட், இல்லாமல் போவது. அவங்க வந்து செத்தவங்களுக்கு மாஸ் வைப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட மாஸ்ன்னு சொல்லுவாங்க. மாஸுக்கு தமிழில் திருப்பலி அப்படிம்பாங்க. மாஸ்னா பலி, இல்லைனா இல்லாமல் போகுது, எக்ஸிங்ட் ஆகுது. கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லினுடைய பொருள் கிறிஸ்து இல்லாமல் போவது. நீங்கள் யாரையா பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்னால் உங்களை அறியாமல் கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்க. சாத்தான் ஜெயம் எடுக்கிறான். ஈஸ்டர், ஈஸ்டருங்கிறோம். ஈஸ்டர்னு வேறு ஒன்றும் இல்லை, அஸ்டார்டேங்கிற தேவதையினுடைய பெயர். இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்படி குறிக்கிறோம்? பிரியமலையில் எந்த டினாமினேஷன் கிடையாது. நான் என் ஃபேக்டர் சொல்கிறேன். யூ கேன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் வியூ ஆன் இட். ஐ எம் டெல்லிங் யூ த ஃபேக்ட். வாட் இஸ் ஈஸ்டர்? ஈஸ்டர்னா அஸ்டார்டே அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஆங்கிலோ சாக்சன் ப்ரொனன்சியேஷன். ஈஸ்டர் டே எப்படி குறிக்கிறாங்க? முன்னால் நல்ல மூத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அதனால் நான் கொஞ்சம் அடக்கத்தோடு பயத்தோடு கூட சொல்கிறேன், ஆனால் மற்றவங்க தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஈஸ்டர் சண்டே எப்படி குறிக்கிறாங்கன்னா, மார்ச் 23rd அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இப்போ தான் சில, ஏன் அப்படி மார்ச் 23rd அடுத்து வருகிற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க எல்லா வருஷமும் ஈஸ்டர். மார்ச் 23 வெர்னால் ஈக்கினாக்ஸ், சூரியன் மத்திய பூமத்திய ரேகையை கடக்கிற நாள். அதுக்கு அடுத்து வர்ற பௌர்ணமி. இந்த சூரிய பகவானுக்கும் பௌர்ணமிக்கும் இடையில் ஒரு தொடர்பு. அடுத்த சண்டே அஸ்டார்டேவுடைய பிறந்த நாள். இயேசு உயிர்த்தெழுந்தனால ஏன் அன்றைக்கு வைத்திருக்கிறோம்? பிரியமானவர்களே, நம்மை அறியாமல் ஹாப்பி ஈஸ்டர்ன்னு சொன்ன என்ன சொல்கிறீங்க? உங்களை அறியாமல் அஸ்டார்டே வாழ்கங்கிறீங்க. அஸ்டார்டே வாழ்க. அந்நிய தேவதனுடைய பெயரை உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறது. நான் அறியாமல் செய்கிறேன் வேண்டுமானால் சொல்லலாம். நான் தான் என்னுடைய பின்னணியை சொன்னேன். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் செய்கிறதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக செய்வேன். ஸ்டார் மாத்திரமில்ல, கிறிஸ்மஸுக்கு கப்பல் ஏரோப்ளைன்லாம் கூட செஞ்சு கட்டி விடுவேன். யாராவது இந்த கடையில் விற்கிற ஸ்டாரை வாங்கினா அவங்கெல்லாம் பக்தியில் குறைஞ்சவங்க. ஸ்டார் கையால் செய்யணும், அதான் பக்தி அப்படின்னு நான் நினச்சி வந்தேன். லெந்து நாட்கள்னா சினிமாக்கே போகாமல் இருந்துட்டு ஈஸ்டர்னைக்கு சினிமாவுக்கு போனவன் தான். எல்லாம் பக்தியாக கொண்டாடினவன் தான். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்தேன், சத்திய என்னை விடுதலை ஆக்கிட்டேன். இந்த ரிலீஜியஸ் சிஸ்டத்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பல வகைகளில் இந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் நம்ம எல்லாரையும் இன்டாக்சிகேட் பண்ணி, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும். இந்த சூரிய பகவானுடைய பிறந்தனால நம்ம கிறிஸ்மஸ்னு கொண்டாடுவோம், ஒருத்தன் சங்கராந்தின்னு கொண்டாடுவான், வேறு ஏதோ ஒரு பேரில் உலகத்தில் உள்ள எல்லாரும் சூரிய பகவானுடைய பிறந்தனால கொண்டாடுவாங்க. நாமும் நம்ம அறியாமல் அதில் இழுக்கப்படுகிறோம்.
பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட் கண்ட்ரோல்ஸ் அ பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ். அவங்க ஒரு ஆட்சியை பிடித்து நடத்த, இன்றைக்கும் பாருங்கள் இந்தியாவில் இந்த ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம் தான் ஆட்சியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். உலகளாவிய வகையில் ரிலிஜியஸ் சிஸ்டம், ஒரு ரோமன் கத்தோலிக், இன்னும் சொல்லப்போனால் சபைகள் ஒரு கவர்னன்ஸ்குள்ளே வருது. நான் சொல்கிறேன், நான் சொன்னதான் ரைட், எங்கள் உபதேசம் தான் ரைட், இல்லைன்னா உன்னை வழி அனுப்பிடுவோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஆன்மீகத்தோடு கூட ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஆளுகை இதில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிஸ்டத்தில் ஆளுகை கிடையாது. நீ வந்து எல்லாருக்கும் முதன்மையாக இருக்க விரும்பினா எல்லாருக்கும் வேலைக்காரனார். நீ எல்லாருக்கும் எஜமான இருக்க விரும்பினா எல்லாருக்கும் அடிமையார். ஆனால் இல்லை, நான் பாஸ்டர், நான் பிஷப், நான் தான் அந்த இதுக்கு இன்சார்ஜ், நான் எனக்கு தான் வெளிப்பாடு இருக்குது, ஐ ஆம் த கஸ்டோடியன் ஆஃப் ரெவலேஷன். நான் சொன்னால் தான் என் சபைக்கு ரெவலேஷன் என்ற ஒரு ஆளுகை வரும். ஏனால் தட்ஸ் நாட் த கிறிஸ்டியன், தட்ஸ் நாட் த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். சர்ச் ஆஃப் கிரைஸ்டில் லீடர் வந்து ஹீ ஷுட் பி எ ஸ்லேவ். அங்கே கவர்னன்ஸ் இருக்காது, அங்கே கைடன்ஸ் இருக்கும், அங்கே லார்ட்ஷிப் இருக்காது, அங்கே லீடர்ஷிப் இருக்கும். எங்கே லார்ட்ஷிப் இருக்குதோ அது பேபிலோனியன் சிஸ்டம், எங்கே லீடர்ஷிப் இருக்குதோ அது கிறிஸ்டியானிட்டி, எங்கே கவர்னன்ஸ் இருக்குதோ அது பேபிலோனியன் சிஸ்டம், எங்கே கைடன்ஸ் இருக்குதோ அது கிறிஸ்டியானிட்டி. ரெண்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம். பிரியமாலை, தட் ரெப்ரசன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பை ஸ்பிரிட்டிசம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய தன்மை. இந்த ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய தன்மையை ஆவி காரியங்களாக, மந்திரம், தந்திரம், எமோஷனல், ஒரு ஸ்பிரிட்டிசம், ஜூ ஜா ஜூ, நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல விரும்பலை, நேரமும் இல்லை. அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, ஒரு ஆன்மீகம் இல்லை. பவர், ரிலீஸ், டச், ஆன்மீகத்தை இழந்துட்டோம், டிவைன் நேச்சரை இழந்துட்டோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிட்டு ஸ்பிரிட்டிசம் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அண்ட் ப்ரொபகேட் சூப்ரமசி ஆஃப் மண்டேன் மெட்டீரியலிசம். நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒரே ஒரு அடையாளம் பொருளாதாரம். பொருளாதார சக்சஸ் டிஃபைன்ஸ் அவர் சக்சஸ். ஒரு ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறாங்க, ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, அவர் ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படின்னா அவர் முன்னால் சைக்கிள் வச்சுருந்தார், இப்போ பைக் வாங்கிட்டாரு. ஆண்டு நல்ல ஆசீர்வச்சிருக்காரு அவரை. முந்தி பைக்கில் வருவார், இப்போ கார் வாங்கிட்டாரு. ஆண்டவர் பாக்கியமாக ஆசீர்வச்ச பிளஸட் மினிஸ்ட்ரி, நல்ல அவர் ஆசீர்வச்சிருக்கார். முந்தி அவர் ஊழியம் ஆரம்பிக்கும் அங்கே 30-40 பேர் இருந்தாங்க, இப்போ எப்படியும் 2000-3000 பேர் வர்றாங்க. ஆண்டவர் அந்த ஊழியத்தை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கார். எனக்கு ஒருத்தர் தெரியுங்க, அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க. அவர் மீட்டிங் அப்படின்னு சொன்னார்னா 10,000 பேர் கூடுவாங்க. பெரிய பெரிய மிராக்கிள்லாம் பண்ணுவாருங்க. அவருடைய கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் குறைஞ்சி போனாங்க, நிறைய பேர் அவரை விட்டு விலகிட்டாங்கங்க. ஒரு 10-12 பேர் அவரோட தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் கூட கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கீங்களா? இல்லைங்க, உங்களோட இருந்துக்கிறோம் அப்படின்னாங்க. அதுலேயும் ஒருத்தன் அவருக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க, 11 பேர். கடைசி நேரங்க அதில் 3 பேரை தான் கூட கூப்பிட்டு போனாருங்க. அவர் கஷ்டம் வரும்போது, அவருக்கு பிரச்சனை வரும்போது அந்த 3 பேரும் கூட கூட இல்லைங்க, 3 பேரும் கூட இல்லை. அந்த 3 பேரில் ஒருத்தன் என்ன ஆனானே தெரியாது. பின்னால் அவன் தாங்க முதல்ல செத்தான் அவன் கூட்டத்தில். அவர் கூட இருந்தால அந்த 3 பேரில் ஒருத்தன் என்ன ஆனானே தெரியாதுங்க. இன்னொருத்தன் தூரமாக ஓடி போயிட்டான். கடைசியில் அவர் சாகிற நேரம் ஒரே ஒருத்தன் தாங்க பக்கத்தில் இருந்தான்.
அவன் மினிஸ்ட்ரி சக்ஸஸாக ஃபெயில் ஆகிறாங்க. அவன் மினிஸ்ட்ரி சக்ஸஸாக ஃபெயில் ஆகிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் அவனை ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் விட்டு ஓடிப்போனாங்க அந்த டீச்சிங்ஸை கேட்கும்போது. கடைசியில் 12 பேர், அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்தான். கடைசியில் கெத்செமனைக்கு போகும்போது 3 பேர், 3 பேர் என்னன்னு தெரியாது, துண்டக்கானு துணியக்கானுன்னு மேலேருந்து ஆடையை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அதில் ஒருத்தன் என்னானே தெரில, ஒருத்தன் தூரத்தில் பின்பற்றினா, ஒருத்தன் மாத்திரம் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நின்னா, அவரை அடித்து கொன்று போட்டாங்க. அந்த பாடி எடுக்கிறவங்க 3-4 பொம்பளைங்க நின்னாங்க ஐயா, அந்த ஒருத்தன் கூட அந்த பாடி எடுக்கிறதுக்கு கிட்ட இல்லாமல் போயிட்டான். ஐயா அந்த ஊழியம் ஃபெயிலியர் இல்லை, ஐயா அந்த ஊழியம் ஃபெயிலியர் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு சக்ஸஸ்ங்கிறத நம்ம ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறோம். மெட்டீரியலிஸ சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேறொரு சுவிசேஷம், இஸ் அனதர் காஸ்பல். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். உனக்கு துயரமே கிடையாது, இட்ஸ் அனதர் காஸ்பல். என் துன்பப்பட்டால் பாக்கியவான், ஜீசஸ் காஸ்பல். உனக்கு ப்ராஸ்பரிட்டி, இட் இஸ் அனதர் காஸ்பல். பைபிள் சேஸ் வேறொரு சுவிசேஷம். தேர் ஆர் டூ காஸ்பல்ஸ், ஒன் இஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் அனதர் காஸ்பல் இஸ் கால்ட் அனதர் காஸ்பல். பிரியமானவர்களே, இன்றைக்கு சக்சஸ் பிளஸ்ஸிங் இஸ் ஒன்லி ரிலேட்டட் ஆன் மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங்ஸ். ப்ராஸ்பரிட்டி, ஒரு பைக் வச்சுருந்தாரு, எவனோ அந்த பைக்கை சுட்டு போயிட்டான்னு வச்சுக்குவோம், என்ன தெரியலையே. ஆண்டவர் கூட இருந்தால் அந்த பைக்கை காப்பாற்றிருக்க மாட்டார். ஆண்டவர் கூட இருந்தால் இயேசுவே காப்பாற்றிருப்பாருங்க. பைக்கு தொலைஞ்சிட்டு ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், ஆண்டவருக்கு பிடிக்கல, அதான் அந்த பைக் காணாமல் போச்சு. அப்சல்யூட் நான்சென்ஸ். தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். பிரியமானவர்களே, அடோனிராம் ஜட்சன், அவன் மனைவி ஊழியத்துக்காக வர்றாங்க. பர்மாவுக்கு போகிற வழ குழந்தை இறந்துடுச்சு. ஐயோ ஆண்டர் என் குழந்தைய காப்பாற்றலாம், என் ஊழியம் செய்கிறேன்னா வச்சேதாங்க. அவங்க அந்த குழந்தையை தூக்கி கடலில் போட்டுட்டு பர்மா ஊழியத்துக்கு போனாங்க, அடோனிராம் ஜட்சன். பிரியமானவர்களே, if the material blessing is counted to be a blessing, adha blessing illa na solla matta, material success venda na solla matta, edhila focus. Priyamana chellarudeya focus holiness, holiness, zion, 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 jerusalem. Avangatta material blessing irukum, avara naamathu nimittam vittu vanda 100 veedugal kadaikku, oru veedu outa 100 veedu kadaikku. ஆனால் ஒருவருடைய ஃபோக்கஸ் ப்ராஸ்பரிட்டி, 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 அவங்ககிட்ட ஹோலினஸ்ஸும் இருக்கும், அவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லுங்க. பட் வேர் த வேர் யூ அண்டர்லைன், வேர் யூ ஹைலைட் ஹோலினஸ் ஆர் ப்ராஸ்பரிட்டி. ஹோலினஸ் இருக்கிற இடத்துல ப்ராஸ்பரிட்டி இருக்கும், ப்ராஸ்பரிட்டி இருக்கிற இடத்துல ஹோலினஸ் இருக்கும். பட் வேர் டு யூ அண்டர்லைன், தட் கிவ்ஸ் தட் இம்பார்ட்டன்ஸ். பிரியமானுடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெனிசிஸ் 11 அதிகாரத்துக்கு வாருங்கள், 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆதியாகமம் 11 வசனத்திலிருந்து. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே, சினையார் என்றால் பாபிலோனுக்குள்ளே பழைய பெயர், சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று
ஒருவோடொருவர் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ தான் நான் வந்து மெசேஜை ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 பாயிண்ட்ஸ், எவ்வளோ சொல்லுவேன்னு தெரில, பாயிண்ட்ஸை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது பிரியமானில் 1:4 பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார். முதலாவது நாம் கட்டுவோம், வி பில்ட். நான் சபையை கட்டுறேன், நான் ஊழியத்தை கட்டுறேன், நான் ஏதோ ஒன்றை செய்கிறேன் என்று சொல்லுகிறது த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன். நம்ம யாரையும் ஆண்டவர் சபை கட்டுற ஊழியத்தை செய்ய சொல்லலை. இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன்னார். என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னார். சபைன்ற உடனே நம்முடைய மனதில் வர்றதெல்லாம் சில இடங்களில் பில்டிங்கை நினைக்கிறோம். சபைங்கிறது பில்டிங் இல்லை, சபைங்கிறது பீப்புள். ஒருவேளை நாம் கூடி வருகிறதற்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் தேவை. இந்த ஸ்டடிக்காக ஒரு நல்ல ஹாலை நம்ம ஒழுங்கு பண்ணுறோம். நம்ம ஆராதிக்கிறதற்காக ஒரு ஏடாவது மரத்தடியோ, ஒரு ஆடிட்டோரியமோ, ஒரு ஏர் கண்டிஷன் ஹாலோ, ஒரு வசதியான இடம். ஆனால் சபை என்பது அந்த இடம் அல்ல. சபை என்பது ஆத்துமாக்கு. இந்த சபையை கட்டுகிற வேலை பிரியமானவர்களே, அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம கட்டுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த ஸ்பிரிட், இட்ஸ் த பைபிள். நான் ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறேன், ஒரு மினிஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன். நேபுகாத் நேச்சாட்ட அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின சபை, நான் சம்பாதித்த ஆத்துமாக்கள், இதெல்லாம் என்னுடைய ஆத்மா. அவன் ஆத்மாவை பார்த்தாலே பெருசு. எல்லா ஆத்மாவை பார்த்து இதெல்லாம் ஏன் ஆத்மா, இதெல்லாம் நம்ம தவறாக பயன்படுத்துகிற சில சொற்றுடர்கள். ரெண்டாவது குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். வாசியுங்கள், அதே வசனத்தில் நாம் பார்க்குறோம், 3 வசனத்தில் செங்கல் அறுத்து. பிரியமானவர்களே, இந்த இயற்கையான கல்லுகளை வைத்து கட்டுவதற்கு பதிலாக ஒரு ஹியூமன் எஃபர்ட், ஒரு ஹியூமன் எஃபர்ட்டில் ஒரு டவரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பின்னால் பார்க்கும்போது பலிபீடத்தை ஆபிரகாம் ஆனாலும் சரி, பின்னால் பிரமாணத்தின்படியும் பலிபீடம் கல்லுகளினாலே கட்டப்பட்டது. பிரியமலை, எருசலேம் முழுவதும் இசைவணைப்பான கல்லினாலே கட்டப்பட்டது. தேவாலயம் கல்லினாலே கட்டப்பட்டது. இயற்கையில் கிடைக்கிற கல்லை கொண்டு கட்டினார். இது அந்த நாட்களிலே தங்க எஃபர்ட்டில் ஒரு செங்கலை அறுத்து தங்க முயற்சியில் ஒரு டவரை கட்டினார்கள். திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த பாபிலோன். மூன்றாவதாக பிரியமானவர்களை, வாசியுங்கள், 4 வசனத்தில் வாசித்தோம், நமக்கு பேர் உண்டாக. நமக்கு பேர் உண்டாக. நேற்று கூட சொன்னேன், மனிதருடைய மகிமையை தேடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்டேன். தங்களுக்கு ஒரு பேர் உண்டாகணும், எங்கள் டினாமினேஷனுக்கு ஒரு பேர் வரணும், எங்கள் மிஷினரி மூமெண்ட்டுக்கு ஒரு பேர் வரணும். எங்கள் மிஷினரி மூமெண்ட்டு தான் பிரியமானவர்களை, பரலோகத்தில் எந்த போர்டும் இருக்க போகிறதில்லை, எந்த போர்டும் இருக்க போகிறதில்லை. இந்த கூட்டத்தில் பிரியமான கர்த்தருடைய கிருபையினாலே சில அருமையான விசுவாசிகள், சில அருமையான ஊழியக்கால் சேர்ந்து நடத்துகிறோம்.
எந்த ஒரு சபையினுடைய ப்ரமோஷனுக்காகவும் இல்லை, எந்த சபைக்கும் ஆள் சேர்ப்பதற்காக இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை சிலர் என்னோடு கூட கேட்டுக்கொண்டார்கள், இன்னும் ஒரு சிலர் அறிந்து கொள்ளும்படியாக. இதை விளம்பரப்படுத்தி செயின்ட் ஜார்ஜஸ் போன்ற ஒரு இடத்துல வைத்து பேசுவதை விட ஒரு சில ஊழியர்களோடு கூட பேசலாம் என்ற ஒரு வாஞ்சை தான். தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும், தங்களுடைய டினாமினேஷன், தங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும் என்று நினைப்பது, இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன். நான்காவதாக வாசியுங்கள், பார்க்கிறோம், பிரியமானவர்களே, லெட் அஸ் ரீச் டு ஹெவன். ஒரு எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்ஸில் நம்ம தவறு என்று எடுக்க வேண்டாம், சத்தியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எதுக்காக இவங்க பரலோகத்துக்கு போகணும்னு விரும்பினாங்க, யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த நிம்ரோத்து இவனுடைய கூட்டத்தாரும் ஏன் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்பினாங்க? பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தில் தான் லூசிபர் கீழே தள்ளப்படுகிறான். அந்த பரலோகத்தை தேவன் மனுக்குலத்துக்கு கொடுக்க விரும்பினார். ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக ஏதேனை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு பரலோகத்தை பிடிக்கணும். ஆண்டவருடைய எந்த முயற்சியும் இல்லாம ஐ கேன் ரீச் ஹெவன். ஆண்டவருடைய எந்த பிளானும் வேண்டாம், வித் மை ஓன் எஃபர்ட்ஸ் ஐ கேன் ரீச் ஹெவன். ஒரு சோர்ஸ்ல இருக்கு, டு ஃபைட் அகேன்ஸ்ட் காட் அப்படின்னு. நான் வேதத்தில் அதை பார்க்கல, ஆனால் அந்த க்வெஸ்சன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், why do they want to go to heaven? அந்த இடத்தை இவங்க அடையணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் பிசாசு தள்ளப்பட்டான். இப்போ அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஸ்பிரிட், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம என்ன செஞ்சால் பரலோகத்துக்கு போக முடியும்? தீமிதிச்சா போக முடியுமா? மொட்டை அடித்தா போக முடியுமா? சபையில் சந்தா கட்டா போக முடியுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா போக முடியுமா? தசமபாகம் கொடுத்துட்டா போக முடியுமா? நான் என்ன செஞ்சால் போக முடியும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போகலன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அதனால தான் யோவான் சொல்கிறான், ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ரெட் கார்பெட் விரிக்கலை. ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து கர்ஜிக்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளை, விரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம தமிழில் சொன்னால் சாத்தான் பிள்ளைங்களே, சைத்தான் பிள்ளைங்களே. யார் ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளவங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்தானம் எடுத்துட்டா தேவா கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளலாம், நரகாக்கினைக்கு தப்பிக்கொள்ளலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போகலான்னு எந்த முட்டாள்டா சொன்ன அவங்ககிட்ட அவன் கேட்குறான். வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? முதலாவது மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுற போடா. நீ உண்மையாய் பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாய் என்பதற்கு ஏற்ற கனி உன் வாழ்க்கையில் காணப்படட்டும், அந்த ரிசல்ட், அந்த ஃப்ரூட். அப்புறம் நீ ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாமா? தசமபாகம் காணிக்க கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? வாட்ஸ் தட் ஐ கேன் டூ டு கோ டு ஹெவன்? பிரியமலை, தேவனுக்கேற்ற கிரியை என்ன செய்ய முடியும்? ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன், சீக்கிரமாக வாசிங்க. யோவான் 6:28 28-29, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6:28-29. யோவான் 6:28-29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் தேவனுக்கேற்ற கிரியா இருக்கும்? ஜோ verse 28. Then said they unto him, what shall we do? What shall we do? எல்லாரும் கேளுங்க, what shall we do? That we might work the works of God. That we may work the works of God. என்ன செய்யணும்? இயேசு சொன்ன பதில பாருங்க, 29. Jesus answered and said unto them, this is the work of God, that ye believe on him whom he hath sent. இயேசு விசுவாசி, அதான் தேவனுக்கேற்ற கிரியை. அந்த இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. அந்த இயேசு உனக்காக செய்து முடித்த கிரியை நம்பி அவர் சொன்னான்னு சொல்லி சபை ஐக்கியத்தை விட்டுறாத. தேவன் கொடுத்த பிரமாணங்களை கைக்கொள்.
அவரை விசுவாசிப்பதினால் உள்ள கிரியைகள், கிரியையினால் விசுவாசம் அல்ல. நாம் ஏதோ ஒன்றை செய்து பரலோகத்துக்கு போயிட முடியாது. பிரியமானவர்களை வாசியுங்கள், 5வது எசேக்கியேல் 14:3 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. எஸ் எசேக்கியேல் 14:3 மனுபுத்திரனே, இந்த மனுஷர் நரகல் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி, தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்திலே நாட்டி இருக்கிறார்கள். பாபிலோனை பற்றி சொல்லும்போது பிரியமானவர்களை விக்கிரக ஆராதனை. எசேக்கியேல் 8:1-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். பலிபீடத்துக்கு பக்கத்தில் நரகலான விக்கிரகம், உள்ளே போய் சுகத்தில் தோரம் போட்டு பாடுறான்னு சொன்னார். ஆசாரியர்கள் எல்லாம் அங்கே வந்து சுகத்தில் ஊறும் பிராணிகளுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுகத்தில் தோரம் போட்டு உள்ளே எட்டி பார்த்தா தான் தெரியும், வெளியெல்லாம் நல்லா இருக்குது. அங்கே உள்ள ஸ்திரீகள் பார்த்தா தம்மூசுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. தம்மூசு ஒரு காட்டுப்பண்டி முட்டிட்டுன்னு சொல்லி 40 நாள் உட்காந்து உபவாசம் இருக்கிறாங்க. யார்? சியோன் குமாரத்தி தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார். அந்த 25 பேர், 24 ஆசாரியர்கள், ஒரு பிரதான ஆசாரியன், பலிபீடத்துக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு, தேவாலயத்துக்கு முதுக காட்டிக்கிட்டு சூரியனை பார்த்து நமஸ்கரித்துக்கிட்டு இருக்கான். ப்ராஸ்பரிட்டிக்காக தேவன் போயிட்டார் அங்கேருந்து. அவரால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியலை, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியலை, பிரகாரத்தில் இருக்க முடியலை, எருசலேமில் இருக்க முடியலை. மலைக்கு போயிட்டாருங்க, மலைக்கு போயிட்டார். இன்றைக்கி மக்கள் மலையில் போய் தேவனை தேடுறாங்க. சபரிமலைக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க. ஏன் மலையில் போய் தேவனை தேடுறாங்க தெரியுமா? அதுக்கு ரகசியம் எசேக்கியேல் தான் இருக்குது. அவர் மலைக்கு போயிட்டார், தேவன் இங்கே இல்லை, தேவாலயத்தில் இல்லை. அவங்க வணங்குற ஒரு தெய்வத்தினுடைய கோயில் மெட்ராஸில் இருக்கும், அவங்க ஊரில் இருக்கும். வர வாரம் போவாங்க, பண்டிகை நாட்களில் போவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது திருப்தி இல்லை, அவங்களுக்கு தெரியும் அந்த தெய்வம் அங்கே இல்லை. அவங்க மலைக்கு தேடி போவதே அவங்களுடைய சித்தாந்தம். அவங்களுடைய சித்தாந்தம் கோயிலில் தேவன் இல்லை. அவருடைய ஆரிஜின் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. அவர் மலைக்கு போய்விட்டார். நரகலான விக்கிரகங்களை தங்களுடைய இருதயத்திலே நாட்டி இருக்கிறார். பிரியமானவர்களை, கொலோசியரில் வாசிக்கிறோம், அந்த பொருள் ஆசை தான் விக்கிரக ஆராதனை. அந்த பொருள் ஆசை தான் விக்கிரக ஆராதனை. நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குது, நமக்குள்ள அந்த பிக்சர் இருக்குது. இவ்வளோ காரியங்களை அவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். போதும் போல ஒரு போராட்டத்தை காண்கிறேன். இந்த இமேஜ் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு சின்ன உளவியல் தத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2 வயசானவங்க, ஒரே நிலையில் இருந்தாங்க, ஒரே மாதிரி ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, பிள்ளைங்க இப்போ பார்க்குறதுக்கு இல்லை, இல்லை வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. 2 வயசானவங்க, 2 பேரும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் உள்ள ரூம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒருத்தர், ஐயோ இங்கே இருக்கவே முடியாது, இஸ் இம்பாசிபிள், இஸ் ஃபுல்லி டிஸ்சாட்டிஸ்ஃபைட். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கவே முடியாதுங்கிறார். ஒருத்தர், ஓ இட்ஸ் வெரி நைஸ் அப்படிங்கிறார். ஒரே ஆர்ஃபனேஜ் தான். ஏன்னா ஒருத்தர் மைண்டில் ஒரு பிக்சர் வச்சுருந்தார், அவர் நல்ல பெட் இருக்கும், என்னை உட்காந்து படிக்க ஒரு நல்ல டேபிள் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். அவருக்கு ஒரு மென்டல் பிக்சர் இருந்துச்சு, அவர் இருதயத்தில் ஒரு இமேஜ் இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கும், இவ்வளோ பணம் கட்டுறோம், இப்படி ஒரு வசதி வாய்ப்பு இருக்கும், இந்த லினன்லாம் இப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கிறதையோ யோசிச்சுட்டு போகிறார். அங்கே போகும்போது அந்த இமேஜ் அங்கே இல்லை, அந்த இமேஜ் அங்கே இல்லை, அந்த படம் அங்கே இல்லை, அந்த உருவம் அங்கே இல்லை, அவருடைய கற்பனையில் இருந்த சிலை அங்கே இல்லை. அது இல்லை என்ற உடனே அவர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறார். இது உளவியலில் உள்ள ஒரு உண்மை, நான் படித்திருக்கிறேன். இன்னொருவருடைய மனதில் இமேஜ் என்ன? ஏதோ நமக்கு படுக்க ஒரு இடம், போகும்போது அங்கே யாராவது சார் வாங்க அப்படின்னு சிரித்த முகமாக நம்மளை ரிசீவ் பண்ண ஒரு ஆள், ஏதோ வேலை வேலைக்கு தண்ணி கொடுக்க யாராவது இருப்பான். இது யோசிச்சுட்டே போகிறார். உள்ளே போகும்போதே அந்த ரிசப்ஷனில் இருந்த லேடி, வணக்கம்யா அப்படிங்கிறாங்க. இவர் எதிர்பார்த்த ஒன்று அங்கே கிடச்சிடுச்சு. போகும்போதே அங்கே ஒருத்தன் பையன் வந்து சொல்கிறான், சார் எதுனா என்னை கூப்பிடுங்க சார், நான் வந்துடுறேன் சார்ங்கிறான். இதுதான் அவர் எதிர்பார்த்தது. இவர் தான் அந்த இமேஜ் வச்சுருந்தார். அந்த இமேஜ் அங்கே இருக்கிறது திருப்தி ஆகிட்டார்.
அந்த இமேஜ் அங்கே இருக்குது திருப்தி ஆகிட்டாருங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்முடைய மனதில் இருக்கிற இமேஜ் தாங்க நம்ம சக்ஸஸையும் ஃபெயிலியரும் டிசைட் பண்ணுது. அந்த இமேஜ் நமக்கு சூட் ஆச்சுன்னா நம்ம ஹாப்பி, அந்த இமேஜ் நமக்கு சூட் ஆகலைன்னு சொன்னால் நம்ம அன்ஹாப்பி. ஒரு பொண்ணு பார்க்க போகிறான், அவன் மனசில் ஒரு பிக்சர் வச்சுருக்கிறான், அந்த பிக்சருக்கு அது சூட் ஆச்சுன்னா அவையும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறான், அந்த பிக்சருக்கு சூட் ஆகலைன்னா எனக்கு பிடிக்கலைங்கிறான். வேறு என்ன பெருசாக அவன் பார்த்துட்டான் வாட்டேன். இங்கே வேதத்தில் பாசிக்கிறோம், உங்கள் மனதில் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க. ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், பிரியமல் நடுக்கத்தோடு சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், என் மனதில் ஒரு இமேஜ் இருக்குது, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட ஆட்கள் ரொம்ப குறையாக இருந்தாங்கன்னா நான் உடஞ்சி போயிடுறேன். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த இமேஜ் தட் யூ காட் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் நரகலான விக்கிரகத்தை வைத்திருக்கிறோம். பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனால் உள்ள சில விளைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வருது. நம்ம விரும்புகிறது கிடைக்கல. நான் ஒரு காரை விரும்புகிறேன், எனக்கு இந்த கார் வேணும்னு ஒரு ஒரு கவர்ச்சியஸ்னஸ் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, அதான் இமேஜ். ஆண்டவர் எனக்கு அதுக்கு குறைவான ஒரு காரை கொடுக்குறாரு. நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இனோவா வேணும் எதிர்பார்க்குறேன், எனக்கு ஒரு ஒரு மாருதி ஸ்விஃப்ட் கிடைக்குது, டிஸ்டர்ப் ஆகிடுறேன், நான் நினச்சது கிடைக்கல, அந்த இமேஜ் நிறைவேறலை, எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக், டிப்ரெஷன் வருது, ஆங்கர் வருது. பிரியமல், என்றைக்கெல்லாம் நம்முடைய இருதயத்தில் உருவங்களை வைத்து கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாகும், நம்முடைய கேரக்டர் அஃபெக்ட் ஆகிடும். நல்ல ஊழியக்காரனாக இருந்தான், சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டினான், அப்புறம் பணத்துக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டான், பணத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் பொம்பளைங்க பின்னால் போகிறான், அவன் கேரக்டர் அசாசினேட் ஆக ஆரம்பிக்கும். என்றைக்கு நம்ம அந்த டிவைன் காலை விட்டு விலகிறோமோ அன்றைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் இருக்கும். விலக்கி சொல்ல முடியலை, சுட்டி காட்டி கடந்து போகிறேன். நம்முடைய டீட்ஸ் எல்லாமே நம்முடைய லைக்ஸ், நம்முடைய டிஸ்லைக்ஸ், நம்ம ஆத்மாவிலேருந்து நம்முடைய சோல்லேருந்து வரும். கர்த்தருடைய நடத்துதல் குறைந்து போய்விடும். எது செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு வொர்ஷிப் வச்சா நிறையா பேர் வருவாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு டான்ஸ் வச்சா நிறையா பேர் வருவாங்க, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், அப்போ சர்ச்சை நல்லா பில்ட் பண்ணலாம், அப்போ நிறைய பேரை சேர்க்கலாம். நம்முடைய டிசிஷன், நம்ம சோல். மோர் தென் வி ஆர் லெட் பை த ஸ்பிரிட் வில் பி லெட் பை த சோல். பிரியமானவர்களே, இந்த இதோடு கூட சாசரி, அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, பாபிலோனுக்கு வருகிற எல்லா தண்டனைகளும் அக்கினையும் நம்மேலே வர ஆரம்பிக்கும். இந்த பாபிலோனுடைய இன்னொன்று வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க நேரமில்லை. ஏசாயா 47:9. பிரியமானவர்கள், நமக்குள்ளாக ஒரு பில்லிசுனி ஆவி கிரியை செய்யும், நமக்குள்ளாக ஒரு பில்லிசுனி ஆவி கிரியை செய்யும். குறித்து கொள்ளுங்கள் ஏசாயா 47:12, ஏசாயா 47:13. கிறிஸ்தவங்களுக்குள்ளே பில்லிசுனி ஆவி இருக்குதா? பெரிய மலை யோசித்து பாருங்கள். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், உடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறான், மந்திரவாதிகிட்ட போய் அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு காலி பண்ண, வீட்டை விட்டு காலி பண்ணாலும் பரவாயில்ல, அவன் செத்து போனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கங்கிறான். உடனே மந்திர ஆவி ஒரு ஆவியை ஏவி விட்றான், மந்திரவாதி ஒரு ஆவியை ஏவி விட்றான். தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்ணுறான், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எப்படியாவது அவனை காலி பண்ணிடுன்னு கேட்குறேன், எனக்கும் மந்திரவாதி இடத்தில் போனவனுக்கும் என்ன பெரிய வேறுபாடு? அவன் ஒரு ஆவியை அனுப்பி அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறான், நான் அதை விட பெரிய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். அவ்வளோதானே வித்தியாசம். அவன் ஏதோ செத்த ஆவி சாதாரண ஆவியை வச்சு ஆலிய கிரியை நடப்பிக்கணும்னு நினச்சான். ஆண்டவரே, உங்களுடைய கிரியைகளை கட்டளை எடுக்கிறேன், அடியும் ஆண்டவரே, உடையும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க பாரு,
அப்படி போகிற வழியில் அந்த பையனுக்கு அண்ணன் தங்கச்சியும் சட்டை போடுறாங்க. போகும்போது அண்ணன் கால் நிலையில் தட்டுது. உடனே தங்கச்சி சொல்கிறா, வேணும் ஆண்டவர் அடிச்சிட்டாரு, வேணும் ஆண்டவர் அடிச்சிட்டாரு. அதே ஆவி முதிர்ந்தவர்களிடத்திலும் காணப்படுது. சத்துருக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஆண்டவர் அடிச்சிட்டாரு, அவன் பேசினவள ஆண்டவர் அடிச்சிட்டாரு. என்ன ஸ்பிரிட் நமக்குள்ள? யோவான்கிட்ட இயேசு கேட்குறவங்களுக்கு என்ன ஸ்பிரிட் இருக்குது? எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்குனான் இல்லையா? ஆண்டவர் அப்படி அக்னி இறக்கு, இந்த பயல நமக்கு ரூட் தர மாட்டேக்கான், போறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேக்கான். ஆண்டவரே அக்னி இறக்கும், இவங்களுக்கு என்ன ஆவிடா இருக்கு, என்ன ஆவி இருக்கு? அவன் ரூட் தரலன்னா உடனே அவனை அழிச்சிடணும், அவன் எழுத்து வந்தானா உடனே அவனுக்கு கரடி வந்துடணும், கரடி வந்து அந்த பிள்ளைங்களை கடிச்சிடணும். நம்ம சத்துருக்களுக்கு அழிவு வந்தால் அதில் மகிழ்வோமானால் நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? இஸ் இட் எ கிறிஸ்டியன் ஸ்பிரிட்? அவன் அசுத்தாவியை ஏவுகிறான், விட்டுறான் அதோட. பிரியமானவர்களே, நிறைய கிறிஸ்டியன் ஐடல்ஸ் இருக்கு. இதுக்கும் பைபிளுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்துன்னு ஒரு படத்தை வைத்துக் கொள்றோம், அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவன். பிரியமானவர்களே, பல கலாச்சாரங்கள் கலக்குது. நாங்கள் சிஎம்எஸ்ல இருந்தோம் முதல்ல, அப்புறம் தான் சிஎஸ்சி ஆச்சுது. நான் இப்போ 2-3 வயது இருக்கும் எனக்கு திட்டமாக நினைவு இருக்கு, நல்லா 3-4 வயது இருக்கும். சிஎம்எஸ் டேபிளில் வந்து கிராஸ் கிடையாது. சிஎம்எஸ் அமல்கமேட் ஆகி சிஎஸ்சியாக வரும்போது டேபிளில் வந்து கிராஸ் வச்சாங்க. டேபிளில் கிராஸ் வச்சுக்கும் போது எங்கள் அம்மா அழுதது எனக்கு நினைவு இருக்கு. ஐயோ பாவிகள், டேபிளில் விக்கிரகத்தை வச்சுட்டாங்களே, பலிபடத்தில் விக்கிரகத்தை வச்சுட்டாங்களேன்னு எங்கள் அம்மா எனக்கு அழுதாங்க, சிஎம்எஸில் டேபிளில் கிராஸ் வச்சதுக்கு. பிரியமானவர்களே, எங்கள் கோயிலில் ஊசி கோபுரம், அந்த டாலஸ்ட் கோபுரம், அதில் கிராஸ் கிடையாது. கிராஸ் ஒருபோதும் கிறிஸ்துவோடைய சிம்பிளாக இருந்ததில்லை. இட் வாஸ் அ சைன் ஆஃப் ஷேம். பிரியமானவர்களே, ஆயுதங்களை வணங்கிறது நம்முடைய வழக்கம். அவன் வேலை வணங்குறான், சூளை வணங்குறான், இன்னொரு கொலைக்கருவியை நம்ம வணங்குறோம். ஒரு குடிசை போட்டு அந்த குடிசைக்கு முன்னால் ஒரு வேலை குத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சா முருகன் கோயில் மாதிரி இருக்கும். அந்த குடிசைக்கு முன்னால் ஒரு திரிசூலத்தை குத்தி அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சா காளி கோயில் மாதிரி இருக்கும். அந்த குடிசைக்கு மேலே ரெண்டை குச்சை கட்டி சிலுவை மாதிரி வச்சா கிறிஸ்தவ கோயில் மாதிரி இருக்குங்க. இந்த ஆயுதங்கள் தாங்க நம்மளை மாற்றுது, இந்த ஆயுதங்கள் தான் நம்மளை மாற்றுது. எவ்வளவோ கிறிஸ்டியன் ஐடல்ஸ். அந்த தாலியில் ஒரு சிலுவை இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தைரியம். பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்டியன் ஐடல்ஸ், கிறிஸ்டியன் என்சான்மெண்ட்ஸ், இந்த காடை வச்சுக்கிறது, பத்திரமா வச்சுக்கிறது. சில இடத்துலலாம் பார்த்தா அந்த காடு எடுப்பாங்க, ஒரு வாக்குத்த அட்டைன்னு வச்சுருக்கோம், சோத்திரம் 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 அப்படி பார்த்தா அண்டே நல்ல அட்டையாக வரணும் அப்படின்னு எடுப்பாங்க. எடுத்து பார்த்தா அதில் பிடிக்கலன்னா வச்சுருவாங்க டப்புன்னு, வச்சுட்டு இன்னொரு அட்டை எடுத்துக்குவாங்க யாரும் பார்க்க முன்னால. இதுக்கும் கிளி ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. கிளி ஒரு அட்டையை எடுத்து கொடுக்குது, இங்கே நாமளே இப்போ ஒரு அட்டையை எடுக்கிறோம். பிரியமான நிறைய காரியங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எந்த டினாமினேஷனையும் பற்றி நான் பேசலை. கொஞ்சம் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்குள்ளாக வருவோம். அநேக காரியங்கள் நம்ம வேணுக்கும்னு செய்யலை, தெரியாமல் செய்துக்கிட்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்டியன் சாம்ஸ் ஒரு தடவை ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை, நாங்கள் தான் சியோன் என்று சொல்லுகிற சபையை சேர்ந்தவர் பாக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்தார, அப்போ ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கீழே விழுந்துருச்சு. அந்த கார்டில் ஒரு சிலுவை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அதில் எழுதியிருக்கு, இந்த கார்டை பாக்கெட்டுக்குள்ளே வைத்து கொண்டால் ஸ்கூட்டர் பைக் ஆக்சிடெண்ட் வராது. அடப்பாவிகளா, இதுக்கும் பிள்ளையார் படம் வச்சுருக்கவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் சியோன் சபையை சேர்ந்தவர், அவர் வர அந்த கார்டு. நான் சபையை குறை சொல்லலைங்க, என்னுடைய நோக்கமே அது இல்லை, எந்த டினாமினேஷனையும் சொல்லலை. அந்த கார்டை பாக்கெட்டில் பத்திரமா வச்சுருக்கார். நம்ம ஆட்கள் நிறைய பேர் வெயிட் பார்க்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த வெயிங் மிஷினில் வெயிட்டை பார்த்து அந்த கார்டு வந்த உடனே வெயிட் எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாது, கொஞ்சம் பயமாக இருக்கும் வெயிட்டை பார்க்குறதுக்கு. வெயிட்டை பார்க்குறத விட பின்னால் திருப்பி என்ன ஜோஷியம் எழுதியிருக்கான்னு தான் பார்க்குறோம். இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம், அடுத்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்,
ஒரு வாட்ச் நைட் சர்வீஸில் ஒருத்தர் பேசுகிறாருங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, தமிழில் ஒருத்தர் நடந்தது நான் சிரிக்காமல் சொல்கிறேன், நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. தமிழில் மொழிபெயர்க்கிற சொல்கிறார், இவர் சொல் 11:30, 11:45 வருது. அவர் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாரு, லார்ட் இஸ் பிரிங்கிங் எ குட் டைம் அப்படிங்கிறார். மொழிபெயர்க்கிறதில் நல்ல காலம் பிறக்குது, நீங்கள் சிரித்தா நான் பொறுப்பு இல்லைன்ட்டு, நடந்தது நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறார். பிரியமான கொஞ்சம் நம்ம ஞானமாக இருந்து கொள்வோம். குறை சொல்வதற்காக நம்மை திருத்தி கொள்வதற்காக நமக்குள்ள ஸ்டார் கேசிங், அஸ்ட்ராலஜி, லக்கி சாம்ஸ், இன்னும் நம்ம நாள் பார்க்குறது, இப்படிப்பட்ட காரியங்கள், யூஸ் ஆஃப் மீடியம்ஸ், பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட், அப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மெஸ்மரைசிங் அப்படின்னு அப்படியே அவனை என்னை வசீகப்படுத்துறது. இப்போ இதோ 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 அப்படிலாம் சொன்னால் தான் அவனுக்கு விசுவாசம் வருமா? அவன் அறியாமல் நம்ம யோசிக்கிறோம், அப்படியே மெஸ்மரைஸ், இதோ நம்ம நடுவில், இதோ தொடுகிறா, இதோ தொடுகிறா. உண்மையாக கடவுள் வந்திருக்கிறத பார்த்தேன்னா நான் நிற்க முடியுமா? கடவுள் நடுவில் நிற்கிறத பார்த்துட்டு நான் நிற்பேன், நான் விசுவாசிக்கிறேன். இதோ ஆண்டவர் பக்கத்தில் வருகிறதை பார்க்கிறேன், பார்த்த பிறகு ஆண்டவரை பார்த்துட்டு நான் இருப்பேன் ஐயா. இன்னும் சிலர் வந்து ஹாட்லைன் வச்சுருக்கிறாங்க, எஸ் லார்ட், எஸ் தேங்க்யூ. புரியல, ஆண்டவர் அப்படி பேச முடியுமா? ஆண்டவர் தேவன் தான், என்னுடைய அப்பா தான். ஏன்னா ஆண்டவர் நேரில் பார்த்தா யோவானு செத்தவன் மாதிரி சொல்கிறான், இதோ இதோ தோ 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 தோ. என்னன்னு புரியலை எனக்கு, அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுறது. அப்படி விசுவாசத்தை உண்டாக்குறாங்களாம். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நம்மால் விளங்கி கொள்ள முடியலை. ஒருத்தர் இப்படி கையாட்டுற நிறைய பேர் உள்ளுறாரு, சிலர்லாம் விழாமல் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டேன், ஏங்க இவங்கெல்லாம் உள்ளுறாங்க அவங்கெல்லாம் விழலையே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, தே ஆர் நாட் ட்ரெயின்ட் அப்படின்னு. அதோடு நிறுத்தினாலும் பரவாயில்ல, இன்னொரு வார்த்தை சொன்னார், தே ஆர் அன்பெய்டுன்னாரு. பிரியமானவர்களே, இயேசப்லாம் பண்ணலை, விஷயம் இந்த பாரு இந்த பாரு அவர் சொன்னார் பாருன்னார். இதில் ஸ்பிரிச்சுவலிட்டியும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலிசமும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது. பிரியமானவர்களே, ஆவியும் இருக்குது. ஆன்மீகத்தையும் ஆவியையும் தயவுசெய்து பிரித்து பார்க்க பழக வேண்டும். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக விளக்கி சொல்ல நேரமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடல்ட்ரி, இது பாபிலோன் சிஸ்டத்தில் உள்ள ஒன்று, அடல்ட்ரி என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சர்வப்பிரகாரமான விபச்சாரமும் இன்று கிறிஸ்துவுக்குள்ளே பரகி இருக்கிறது. உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, விபச்சாரம் என்று இருக்கிறது. உலகத்தின் ஆவியோடு கூட நாம் கலக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஜுவல்லரியினுடைய ஆரம்பம், ஆதி, பிரியமான சித்தமானால் நீங்கள் ஒரு சீடி இருக்கிறதை வாங்கி கேட்டுக்கொள்ளுங்க. அதனுடைய ஆரம்பம் பாபிலோனிலிருந்து வந்தது என்பதற்கு வேர்ல்ட் அநேக ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெண்டு ஸ்திரீகள், அந்த ரெண்டு ஸ்திரீகளையும் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு ஸ்திரீ நீதியாக, அது ஒரு அடையாளம்தான், அது ஒரு அடையாளம்தான். அந்த அடையாளத்தில் ஒரு ஸ்திரீ அவ நீதியாகிய வஸ்திரத்தை தரித்திருக்கிறாள். இன்னொரு பாபிலோன்கிற ஸ்திரியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே பொன்னினாலும் முத்திக்களால் இரத்தாம்பரங்களினாலும் அவள் தன்னை அலங்கரித்து என்று தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இதனுடைய ஆரிஜின், இன்றைக்கு பேச நேரமில்லை, ஆரிஜின் வந்து இட்ஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன்லேருந்து வந்தது. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ப்ராஸ்பரிட்டி, நான் ஆரம்பத்தில் இதை தான் பாஸ்டர் சொன்னாங்க, 18 விளக்கி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னால் நீங்கள் நாற்காலி நுண்ணிக்கே வந்துடுவீங்க என்று சொன்னார். பிரியமாலை, செழிப்பு தேவை. ஆனால் செழிப்பை நாம் ஃபோக்கஸ் பண்ணுவோமானால் நாம் ரட்சிப்பை இழந்து போய்விடுவோம். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரெண்டுக்கு இடையில் பேலன்ஸ் பண்ணால் தான், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் சொல்லலை. ப்ராஸ்பரிட்டி இஸ் எசென்ஷியல். நம்முடைய செழுமையை கர்த்தர் விரும்புகிறார், தன்னுடைய ஊழியக்காருடைய ப்ராஸ்பரிட்டி அவர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய காஸ்பல், அவர் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு பின்னால் செழிப்பு வரும்,
செழிப்பை தயவு செய்து முன்னால் வச்சிடாதீங்க. ப்ராஸ்பரிட்டி தயவு செய்து முன்னால் வச்சிடாதீங்க. நம்முடைய சிஸ்டத்தை குறித்து நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மர்டர் ஆஃப் ட்ரூத் 17:6 வாஸ்தவம், பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியினாலும் அந்த இரத்தத்தினாலும் அவன் வெறி கொண்டிருந்தான். சத்தியத்துக்காக நிற்கிறவர்களுக்கு இந்த சிஸ்டம் எப்போதும் விரோதமாக இருக்கும். ஒரு 3 வாசித்து முடிப்போம். ஏசாயா 48 சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 48:20 வாசியுங்கள். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம், வெளிப்படுத்தின 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். எரேமியா 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள், அவரவர் அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது, இது கர்த்தர் அவளிடத்தில் பழி வாங்கும் காலமாக இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார், அவர் அதற்கு பதில் செலுத்துவார். இன்னொரு வசனம் சகரியா 2:7. பாபிலோன் குமாரியத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். எகிப்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், பாபிலோனிலிருந்து விடுதலை வேண்டும். கடைசியாக எரேமியா 50:5. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம், மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று. சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையாக நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் தயவுசெய்து உங்களுடைய பொறுமையை காத்துக்கொள்ளும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது, மற்றவர்களுக்கும் அது இடையூறாக இருந்து விடக்கூடாது. நம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பாபிலோனை விட்டு நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யும், இந்த பாபிலோனை விட்டு நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யும். இருக்கிற இடத்துல நம்முடைய கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய முகத்தை பார்த்து கேட்போம். பிரியமானவர்களே, உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு நினைவு இல்லாமல் போகலாம். ஒன்றே ஒன்று, இன்றைக்கு சப பாபிலோன் ஆறுகள் அருகே இருக்குது. எப்படி ஆகிலும் நம்முடைய முகத்தை சியோனுக்கு நேராக திருப்புவோம். மாறாத நித்திய உடன்படிக்கையோடு அவரை சேர்ந்து கொள்வோம்.